வெல்கம் டு மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள் வழங்கும் நீயா நானா பவர்ட் பை கிரியாசின் சம்மர் சேல் கோ பிரசன்டட் பை விஸ்டம் வெல்த் இன்டர்நேஷனல் ஸ்கூல். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இப்போ உங்ககிட்ட வந்து ஒருத்தங்க, இப்போ யாரோ ஒருத்தங்க வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நான் வீட்டில் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கேன். காலையில் 6 மணிக்கு எழும்பி பிள்ளைகளை காப்பி போடணும். பாத்திரம் கழுவுற வேலைகள்லாம் கொஞ்சம் இருக்கா, அது முடிக்கிறதுக்கு டைம் இருக்குது. அப்புறம் பெண்டிங் இருக்கு, ஏன்னா இவங்க ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்ன துணி அவ்வளவுமே சர்ப்பல முக்கி வச்சிடும். இந்த துணி தொகுத்து பார்த்தீங்களா, இந்த ப்ரஷ் போறதான் ஆடல அழுக்கு துணியில ட்ரெஸ்ல கையில அது பக்கத்தில் அழுக்கு போகலனாக்கா அவ்வளோதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு 1 ஹவர் பசங்க கூட உட்காந்து ஒய்ஃப் கூட உட்காந்து டிவி பார்த்துட்டு 2-3 சீரியலை பார்த்துட்டு. என்ன சீரியல் பார்க்குறீங்க ஆக்சுவலா? பாமர பெண் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து நல்லா படித்த குடும்பத்தில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறது. ஓ இவ்வளோ இன்வால்வ் ஆகிறீங்க ஒரு பாமர, அந்த சீரியலோட கதையாது. ஆமாம், முன்னாடியே ஒரு நாள் சொல்லிடுவா, ம் சும்மா வீட்டில் உட்காந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு நீ சும்மா என்ன கேள்வி கேட்டுக்கிறீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுவா. நம்முடைய குடும்ப நடவடிக்கைகள் அல்லது குடும்பத்துடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது பொருளாதாரம் சமூக சூழ்நிலை இது ரெண்டை ஒட்டி நம்முடைய வாழ்க்கை முறை நடைமுறைகள் மாறிக்கிட்டே இருக்கு. அதில் இன்றைக்கி ஒரு சின்ன ட்ரெண்ட் நிறைய பேர்கிட்ட இல்லை அப்படின்னாலும் கூட, சில வீடுகளில் பார்க்குறப்போ ஒரு மனைவி வீட்டில் இருக்கப்போ அவங்கள ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் கூட ஹோம் மேக்கர்னு சொல்லுங்கள், ஹவுஸ் ஒய்ஃப்லாம் சொல்லாதீங்க அப்படிலாம் சொல்லுவோம். ஏன்னா மனைவி வீட்டை பார்த்துப்பாங்க, கணவர் வெளியிலேருந்து பொருளீட்டுவார் அப்படின்னு. சில வீடுகளில் மனைவி பிரெட் வின்னராக இருக்காங்க, மனைவி பொருளீட்டக்கூடிய ஒரு பணியில் இருக்கக்கூடிய வேலைக்கு செல்கிறவராக இருக்கிறார். கணவர் ஹவுஸ் ஹஸ்பண்ட் அல்லது ஹோம் மேக்கராக வீட்டு வேலைகளை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். கேட்கும்போது வாவ் என்னது இப்படியா இப்படிலாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சில இடங்கள் இருக்குது ஒரு அந்த க்யூரியாசிட்டி, இன்னொரு என்னது வீட்டில் கணவர் இருந்து மனைவி போல எல்லா வேலையும் பார்ப்பார், மனைவி வெளியில் போயிட்டு வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு வருவாங்களா அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி வருதுல, அந்த க்யூரியாசிட்டி தான் இந்த ஷோ. ஹவ் இட் இஸ் பாசிபிள் அல்லது இதை எப்படி பார்க்கணும், இதை இந்த இந்த மாதிரியான ஒரு மாற்றம் அல்லது இந்த மாதிரியான குடும்ப அமைப்பு சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு, இன்னொரு பக்கம் இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது, ஐ வில் நாட் ஹேண்டில் இட், எனக்கு இது செட் ஆகாது அல்லது இது சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு தரப்பு. இதில் எந்த பக்கம் எந்த பக்கம், இந்த பக்கம் வந்து கணவர்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிறது அது ஒரு சமூக மாற்றம் நினைக்கக்கூடியவங்க. ஓகே, நம்ம வந்து இந்த பக்கத்தில் வரேன், எனக்கே சில க்யூரியாசிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் சைட். இப்போ உங்ககிட்ட வந்து ஒருத்தங்க, இப்போ யாரோ ஒருத்தங்க வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இல்லை நார்மலாக அதுக்கு ஒரு இப்படி யாராவது கேட்பாங்க தானே, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறப்போ சொல்கிறதுக்கு ஒரு பதில் வச்சுருப்போம்ல, அது என்ன பெரும்பாலும் சொல்லுவீங்க? இவ்வளோதான் முடிச்சுட்டு அப்படியே போயிட வேண்டியதுண்ணா. அவங்ககிட்டே கூட கேட்குறாங்க திடீர்னு ஒருத்தங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நான் வீட்டில் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கேன். அப்படியே சொல்லுவீங்க? ஆமாம், ஏன்னா பொதுவாகவே நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, அப்போ நான் எங்கே இருக்கீங்க அப்படின்னா நான் வீட்டில் இருக்கேன். நீங்கள் வேலைக்கு போகலையா இல்லை ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க, நான் வீட்டிலேருந்து குழந்தைகளை பார்த்துக்கிட்டேன். சில சிச்சுவேஷனில் எப்படி வருதுன்னா, சின்ன குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிரும், அப்போ அவங்களுக்கு லீவ் போட முடியாது, லீவ் எடுக்க முடியாது, அன்றைக்கி நான் தான் கூப்பிட்டு போகணும். காலையில் நம்ம கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த ஆஸ்பத்திரி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 டோக்கன் கொடுக்குறாங்க. அப்போ இருந்து எனக்கு 99 கிடச்சா நான் தான் இருந்து பார்த்துட்டு வரணும். அப்போ இருந்து அந்த குழந்தைக்கு என்னென்ன பார்க்கணுமோ எல்லாம் இருந்து பார்க்குறனால ஹவுஸ் ஹஸ்பண்டுங்கிறது நான் ரொம்ப பெருமையாகவே சொல்லுவேன். நான் வந்து இதை ஒரு சேஞ்ச் ஓவராக தான் நானும் பார்க்குறேன், பட் இது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குதான். இப்போ சப்போஸ் நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட நான் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கு? கொஞ்சம் முகம் சுழிக்கலாம், சுழிப்பாங்க. ஆனால் அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் வேலைக்கு போகிறாங்க, 2-3 நாள் வேலைக்கு போகாம தான் இருக்கிறாங்களே. ஓ, இதை ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கலாம், நீ 3 நாள் வேலைக்கு போகல, நான் 7 நாள் வேலை, நான் 7 நாள் வேலைக்கு போகல, வாரத்தில் 7 நாள், நான் 7 நாளுமே வேலைக்கு போகல, நீங்கள் 4 நாள் வேலைக்கு போகிறீங்க. ஆமாம், கிட்டத்தட்ட அப்படி தானே, நிறைய பேர் ஒன்று ஒரு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறதுக்கு நான் ஹவுஸ் ஹஸ்பண்டாகவே பொறுப்பாக இருக்கேன். ஆமாம், பொறுப்பாக இருக்கேன். ஃபைன், யா, இவங்ககிட்ட கொடுங்க. இப்போது உங்ககிட்ட உங்கள் கணவர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நார்மலாக தான் கேட்பாங்களே பெண்கள். ஆ, வீட்டில் வீட்டை பார்த்துக்கிறாரு, ஜென்ரலாக நம்ம அதை தான் யூஸ் பண்ணுவோம், கண்டிப்பாக அதை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ கேட்குறவங்களுக்கு வந்து என்ன வேணால் தோணலாம், என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வீட்டை பார்த்துக்கிறாங்கன்றத போய் ஒரு பெருமையாக சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, பட் எங்கள் வீட்டோட சிச்சுவேஷன் எங்களுக்கு தான் தெரியும். யா, பின்னால் வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லுவேன். ஓ, வீட்டில் தான் இருக்காங்க. ஆமாம். ஓகே, உங்களை கேட்குறப்ப என்ன சொல்லுவீங்க? சார், நான் வீட்டை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அது மட்டும் இல்லாமல் வீட்டு க்ளீனாக வச்சுக்கணும், ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ யாராச்சும் கேட்டாலும் எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன், குக்கிங்காக இருந்தாலும் சரி எதோ இருந்தாலும் சரி பிடிச்சதை செய்கிறேன்றது நான் ஒத்துப்பேன். சின்ன வயசுலேருந்தே பிளான் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வீட்டோடு இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளானில் தான் இருந்திருக்கீங்க, பிடிச்ச விஷயத்தை செய்கிறோம். ஓகே, இவர் வந்து மிஸ்டர் லக்ஷ்மி சரவணகுமார், நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டிய தமிழில் மிக முக்கியமான இளம் எழுத்தாளர்களில் ஒருவர். ஓகே, நீங்கள் ஒருவேளை ஹவுஸ் ஹஸ்பண்டா இருந்தா நீங்க உங்கள்ட்ட யாராவது என்ன பண்றீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் இப்பவே ஹவுஸ் ஹஸ்பண்ட் தான், இப்பவே ஹவுஸ் ஹஸ்பண்ட், 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. ஆக்சுவலா எனக்கு என்னோட வாசகி தான் எனக்கு என்னோட திருமணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ப்ரொபோஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு 9 to 5 வேலைக்கு போறேன், ஏன்னா சினிமாவில் வேலை பார்த்துட்டு இருந்த காலகட்டம் அது.
9 to 5 வேலைக்கு போகிற ஆள் கிடையாது. நான் சம்பாதிக்கணும் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். நான் ஒரு சிம்பிளாக ஒரே வார்த்தை சொன்னால், நீ ஒரு ஆர்டிஸ்ட், நீ சம்பாதிக்கணும்னு எனக்கு எந்த தேவையும் கிடையாது, நான் வேலை பார்க்குறேன். ஸோ நான் வீட்டை பார்த்துக்கிறேன், நீ வேலைக்கு போ அப்படின்றது ரொம்ப இயல்பாக நடந்துச்சு. எனக்கு சொல்லிக்கிறதுல வந்து பெரிய கூச்சம்லாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து வீட்டை பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கல, ஒன்றும் கூச்சம் இல்லை. ஆக்சுவலாக மூலம் முன்னாடி பல்லாவரத்தில் ஒரு வீட்டில் இருந்தோம். டெய்லி நான் வந்து காய்கறி வாங்குறதுக்கு கடைக்கு போவேன். அந்த கடை அந்த ஏரியாவில் கூட கேட்பாங்க, தம்பி நீயே டெய்லி காய்கறி வாங்க போகிறீங்களே, ஒய்ஃப் வாங்க போக மாட்டாங்களா? இல்லை அவங்க வேலைக்கு போகிறாங்க. ஓ, அப்போ நீங்கள் போகலையா? அதனால் தான் அவங்க வேலைக்கு போகிறாங்க, நான் வீட்டை பார்த்துக்கிறேன். ஸோ அது என்னென்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே முதல்ல அவங்க பார்த்த எல்லாருக்குமே ஒரு மாதிரி தயக்கமாக இருந்ததுன்னு கொஞ்ச நாளில் வந்து அவங்களுக்கு பழகிருச்சு. அப்படின்னா அப்புறம் கடைக்கு போகும்போது, தம்பி புதுசாக அந்த காய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எடுத்துக்கங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து பழகிட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு ஒரு அகைன் அ க்யூரியாசிட்டி, ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டுடைய ஒரு டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும்? ஒரு பெண்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க, காலைல 5 மணிக்கு எந்திரிப்பேன், இதை செய்வேன், பால் இது பண்ணி இது பண்ணின்னு சொல்லுவாங்களே. அது மாதிரி ஒரு வீட்டில் இருக்கும் கணவருடைய டெய்லி ரொட்டீன் என்ன? காலையில் 6 மணிக்கு எழும்பி பிள்ளைகளுக்கு காபி போடணும். காபி போட்டு கொடுத்துட்டு பிள்ளைகளை காலை கடன்கள்லாம் முடிக்க வச்சுட்டு பிள்ளைகளை பெறப்பட வச்சு அவங்க 9 மணிக்கு வேலைக்கு போகணும். அதுக்குள்ளால பிள்ளைகளை குளிப்பாட்டி ஆனால் குளிக்காது. அது பல்லு ப்ரெஸ் எடுத்து கொடுத்தா ப்ரெஸ் தூரப்பட்டு வீட்டுக்குள்ளே வந்துடும். இருந்தாலும் அதை கூப்பிட்டு போய் வெளியே போய் பல்லு தேய்க்க வச்சு, ரெண்டு பேர் இல்லை, ஒரு பையன் ஒரு பொண்ணு, ரெண்டு பேருமே புறப்பட வச்சு ரெடி பண்ணதுக்குள்ள கிட்டத்தட்ட 9 மணிக்கு ஸ்கூலில் இருக்கேன்னா 9 வேலை ஆயிரும். ஒரு வழியாக புறப்பட எடுத்து இவங்கள கொண்டு விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து கொஞ்சம் பாத்திரம் கழுவுற வேலைகள்லாம் கொஞ்சம் இருக்கா, அது முடிக்கிறதுக்கு டைம் இருக்குது. அப்புறம் பெண்டிங் இருக்கு, ஏன்னா இவங்க ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னே துணி அவ்வளோமே முக்கி வச்சிடும். சரியா, வந்த உடனே இவங்க 3-4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வரக்குள்ள எனக்கு வேலை தூச்சு போட்டுருவேன். தூச்சு போட்டு மேக்ஸிமம் இவங்க வரதுக்குள்ள என்ன இப்போ நல்ல வெயில் அடிக்கும், வரதுக்குள்ளே எடுத்து நான் என்ன செஞ்சுருவேன், எடுத்து அசையில் போட்டுருவேன், இல்லை மடிச்சாது வச்சுருவேன். இவங்க 4 மணிக்கு வரும்போது வீடு ரொம்ப க்ளீனாக இருக்கும். அப்புறம் 4 மணிக்கு மேலே குழந்தைகள் வந்தோடனே இன்றைக்கி வந்து குழந்தைகள் வந்து என்ன சாப்பிட்றாங்களோ இல்லையோ, ஒரு 6 நேரமாவது காப்பி ஒன்று மட்டும் கேட்பாங்க. அதனால் கண்டிப்பாக வந்தோடனே காப்பி போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வேணால் சீரியல் பார்ப்போம், கொஞ்சம் டிவி பார்த்துட்டு அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துட்டு அழகாக சோற பொங்கி வடித்து எந்த குழம்பும் நாங்கள் அழகாக கொஞ்சம் ஈஸியாக வச்சிடும். சின்ன குழந்தைகள் வந்து நைட்டு போதாக வந்து சாதம் சாப்பிட மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது இட்லி தானே மாவு எப்படியும் பிரிட்ஜில் இருக்கும், எடுத்து சூப்பராக நைட்டு இட்லியா ஏதாவது இடியாப்பமா பிள்ளைகளுக்கு ஏதாவது அவிச்சு கொடுத்துட்டு நீட்டாக கொஞ்சம் சட்னி சாம்பார் சில நேரம் வைக்க முடியலன்னா நைட்டு சாம்பாரை விட சட்னி கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த தேங்காய் சட்னி எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் ஸ்பெஷல், தேங்காய் சட்னி வச்சு கொடுத்து பிள்ளைகளை தூங்க வைக்கும்போது கிட்டத்தட்ட மணி என்ன ஆயிரம், 9 ஆயிரம். ஏன்னா இப்போ பையன் தூங்கிட்டான் பார்த்தீங்களா, 9 மணி ஆயிரம் தூங்கிட்டானா? ஆனால் சொல்லலையே எனக்கு அப்படியே அலுப்பாக இருக்குங்க, அடே அப்பா எவ்வளோ வேலை அப்படின்னு. ஆக்சுவலாக வீட்டு வேலையில் எந்த வேலை ரொம்ப கஷ்டம்? இல்லை இப்போ பழக பழக எல்லாமே இதாகிட்டு ஈஸியாச்சு. ஆமாம், எல்லாமே ஈஸியாகிட்டு எல்லாம் நமக்கு பழகினாலுமே கூட அந்த பழகின வேலையிலுமே எந்த வேலை மற்றதை விட கொஞ்சம் சிரமம். துணி தைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா தண்ணியை கோரி எடுத்து துவைக்கிறது கஷ்டமா, அலசுறது கஷ்டமா? அலசுறது தான் கஷ்டம். அலசுறது இப்போ மேக்ஸிமம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கு, அதனால அலசுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கரண்ட் பேர்னா குனிஞ்சு நிமிடணும்ல, நானும் மனிதன் தானே, முதுகெல்லாம் வலிக்கும் இல்லையா, கொஞ்சம் கஷ்டம். ப்ராப்ளம் என்னன்னா அந்த நம்ம துணியெல்லாம் அலசுறோம்ல, ஒருவேளை செக் பண்ணும்போது நுரா இருந்தால் அதுக்கு ஏச்சு விடும்ல, அப்போ அதை நம்ம ரொம்ப கிளியராக பண்ணணும். ஏமா ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்க முடியாது அண்ணனுக்கு? ஆமாம், நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைம் எவ்வளோ கிடைக்கும் ஒரு நாளைக்கு? ஓய்வு ஒரு மணிலேருந்து 4 மணி வரை கொஞ்சம் ரெஸ்ட் ஃப்ரீ தான். ஆமாம், கொஞ்சம் தூங்கலாம். அப்புறம் ஃப்ரீயெல்லாம் கிடையாது. அப்புறம் இவங்க ரெண்டரத்தையும் பார்க்குறது நேரம் சரியாக இருக்கும். ஓகே, வேறு யாராவது அந்த ருட்டீனை சொல்ல முடியுமா? காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும், பால் வாங்கிட்டு வரணும், 6 மணிச்சுன்னா பிள்ளைங்களை எழுப்பணும், காஃபி போட்டு ஒரு பால் கொடுத்துடும், ஒய்ஃபுக்கு அவங்களுக்கு காஃபி ரெடி பண்ணிவிட்டு அவங்க குடிச்சிட்டு வந்துட்டு பசங்களை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அவங்க திரும்ப ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம காலையில் அவங்க காலையில் துணியை உற வச்சிடணும். உற வச்சுட்டு இவங்க போகிறதுக்குள்ள நம்ம அந்த 9 o'clockலேருந்து 10 o'clockலாம் துணியை துவைச்சிட்டு, இந்த துணி துவக்கிறது பார்த்தீங்களா, இந்த ப்ரஷ்ஷு போகிறதான் காடல அழுக்கு துணியில் ட்ரெஸ்ஸில் கையில் அந்த பக்கத்தில் அழுக்கு போகலனாக்கா அவ்வளோதான் பிரச்சனை. சமையல் நம்ம ரிலாக்ஸாக பண்ணிக்கல, 12 மணி சாப்பிட்டுமா, ஒரு 2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு மணி 3-4 மணிக்கு குழந்தை வீட்டில் வந்து கூப்பிட்டு வந்துட்டு ஸ்கூலில் வந்து கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 6 மணிக்கு மேலே உட்காந்து ஹோம் ஒர்க், அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு 1 hour பசங்க கூட உட்காந்து ஒய்ஃப் கூட உட்காந்து டிவி பார்த்துட்டு ஒரு 2-3 சீரியலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு 8:30 மேலே டிஃபன் ஆரம்பித்தோன்னாக்கா எல்லாம் முடிக்குது, மணி 10 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் படுக்க வச்சு 1 hour நியூஸை பார்த்துட்டு 11:00 படுத்து. என்ன சீரியல் பார்க்குறீங்க ஆக்சுவலாக? மௌனராகம், அப்புறம் ராஜா ராணி, இந்த மாதிரி சீரியல்லாம் பார்த்துட்டு. சும்மா வேறு டிவினாலும் சொல்லலாம், ஒன்றே வேறு என்ன விஜய் டிவி? அப்படி இல்லை, இல்லை பாமர பெண் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து நல்லா படித்த குடும்பத்தில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறது. ஓ, இவ்வளோ இன்வால்வ் ஆகிறீங்க ஒரு பாமர அந்த சீரியலோட கதையாது? ஆமாம், அப்போ என்ன யாராவது என்கிட்ட பொம்பளைங்க சீரியல் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டோம் அன்னைக்கு கதை.
இதெல்லாம் முடிச்சுட்டு 10-11 மணி ஆகிடும். அப்புறம் படுத்துனாக்க மறுபடியும் காலைல 5 மணிக்கு ரொட்டீன் ஒர்க்கு தான் ரொட்டீன் ஒர்க்கு பழகிருச்சு. இப்போ அலாரம் அடிக்க தேவையில்ல, 5 மணிக்கு ஆட்டம் 8 மணிக்கு தூக்கம் போயிடும். ஏன்னா 5 மணிக்கு அப்புறம் போயிட்டு அப்புறம் பால், அப்புறம் அங்கே வேற ரொம்ப தூரம் போய் பால் வாங்கிட்டு வரணும். சார் வீடு 5 மணிக்கு வந்தாலும் பக்கத்து வீட்டில் போகுது சார். சார் எனக்கு முடியலை சார். ஓகே, நான் அடுத்த இதுக்கு போகிறேன். ஏன் அதாவது நிறைய சேஞ்சஸை இந்த சமூகம் பார்த்துருச்சு. ஒரு படித்த பெண் பெண் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணுங்கிறத தாண்டி படிக்கணும், படிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்லாம் வந்துச்சு. அதில் அடுத்த எவாலியூஷனாக இதை நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிறது நோ அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வைக்கிற காரணம் என்ன? நான் வேலைக்கு போயிட்டு வரேன், இவர் சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காருனாலே ஒரு எரிச்சலோடு வராங்க சார். திஸ் இஸ் அ மெயின் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஃப்ரம் வேர் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ். ஓ ஓகே, நீங்கள் அதை அனுபவிச்சிருக்கீங்க. எஸ் நிச்சயமா. ஆ ஏன் நம்ம கேட்க நம்ம கேட்க மாட்டோமா கேட்கலாம், அதை அட்ஜஸ்ட் பண்ணி போயிட வேண்டியதான். வீட்டில் டிவி பார்த்துட்டு இருப்போம், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம். அவங்க வரும்போது லேடிஸ்க்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. அவங்க வரும்போது ஹஸ்பண்ட் சும்மா ஃப்ரீயாக உட்காந்து அப்படி இருக்காங்கன்னா அவங்க காலையிலேருந்து அவ்வளோ வேலையும் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒரு எரிச்சலை ஒரு எரிச்சலோடு தான் வராங்க. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் டயர்டாக வரீங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து உங்கள் வேலையை விட்டு வந்தவொடனே ஒரு கப் காஃபி கொடுத்தா நீங்கள் எப்படி இருப்பீங்க? அவ்வளோ சந்தோஷமாக தானே இருக்கணும். அது இருக்கிறது இல்லை ரியாலிட்டியில். அதுக்கு பதிலாக ஒரு எரிச்சல் இருக்குது. இதனால தான் இந்த ஹவுஸ் ஹஸ்பண்டில் பெரிய ப்ராப்ளம் சார். அப்படி இல்லை சார், ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நாங்கள் இந்த இதுக்கே வரோம் உள்ளே. அதுக்கப்புறம் எரிச்சல்ன்ற இதெல்லாம் எதுவும் நடுவில் வராது சார். இல்லை ஆக்சுவலாக அவர் அது செஞ்சுட்டு சொல்கிறார். இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை இல்லை? ஆகலை சார். இது வந்து இது கல்யாணத்துக்குள்ளால பல பேர் பல புரட்சியெல்லாம் பேசுவீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை மாறிடும். அவர் சொல்கிறது அவரோட சைக்காலஜிக்கல் ஃபீலிங், ஆப்போசிட் செக்ஸோட சைக்காலஜிக்கல் ஃபீலிங் கிடையாது. இப்போ நம்ம வேலைக்கு போயிட்டு வரும்போது நம்ம மிஸ்ஸஸ் கிட்ட நம்ம எரிஞ்சு விட மாட்டோம் சரிங்களா. அதே இப்போ என்ன எடுத்துக்கோங்க, இப்போ நான் என் மிஸ்ஸஸ் வேலைக்கு போயிட்டு வராங்கன்னா போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தாலும் சரி, அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் கிடைக்குமே தவிர அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் ஃபீலிங் வந்து அவங்க வரும்போது எரிஞ்சு விழுவாங்கன்ற ஃபீலிங் வந்து இது ஆணுடைய மனப்பான்மை. இப்போது லேடிஸ்க்கு ஜென்ரலாக ஹஸ்பண்ட் வந்து தன்னை விட எப்போவுமே 1 ரூபா எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது பெரும்பான்மையான பெண்களுடைய ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். நீங்கள் முதலேருந்து அது பெண்ணுடைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்னே சொல்கிறீங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நான் இங்கே பல ஷோஸ் பண்ணியிருக்கேன், ஆஃபீஸ்லேருந்து ஒரு கணவர் வரையில் கொஞ்சம் கோவமாக தான் வருவார். அவங்க வீட்டுக்குள்ளே வந்தோடனே நான் கஷ்டப்பட்டு வெளியில் வேலை பார்த்துட்டு வரேன், நீங்கள் உட்கார் டிவி பார்த்துட்டீங்களான்னு கேட்பார். இது ஆணை பொறுப்பு கேட்குற மாதிரி இப்போ ஒரு பெண் கேட்குறா, அவ்வளோதானே. அவர் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருந்தால் அதை ஏற்றுக்க வேண்டியதானே. ஆம்பளை கழகு வந்து சம்பாதனை தான், உங்களுக்கு அந்த கல்ச்சரில் தான் நம்ம இருக்கோம். இவங்க வந்து அப்படி புரட்சி புதுமை அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க, அதெல்லாம் சும்மா சார். என்னன்னாலும் எவ்வளோ படித்து எவ்வளோ வேலைக்கு போய் என்ன ஹை சொசைட்டியில் இருந்தாலும் அந்த ஜென்ஸு சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வரதான் அது பெரிய விஷயமா நம்ம அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறோம். அப்படிலாம் இல்ல சார், அதெல்லாம் போய் அதான் அப்படி இல்ல சார், வாழ்க்கை ஓடணும் சார், வாழ்க்கை ஓடணும். யார் சம்பாதிச்சானே சார், வாழ்க்கை ஓடணும். அது யார் சம்பாதிச்சா என்ன, வாழ்க்கை ஓடணும் சார், வாழ்க்கைக்கு தேவை பணம். நீங்க வந்து சும்மா வாதத்துக்காக பேசலாம் சார். இல்லம்மா நீங்க எதாவது வாங்க, நம்ம காலம் 2018 நம்மளோட உடை வந்து நம்ம மாறாம இருக்கிறோமா? நீங்க சொல்றது கரெக்ட் மேம், கல்ச்சர்லாம் பார்க்கணும்னு சொல்றீங்க, அது உங்க ஸ்டாண்ட் பாயிண்ட்ல கரெக்ட். அப்ப அதே கல்ச்சர்ல தான் பொண்ணுங்க வீட்டுல தான் இருக்கணும், வீட்டு வேலை தான் செய்யணும்னு சொன்னாங்க. அப்படி கிடையாது. அப்ப நீங்க பொண்ணுங்க வந்து வேலைக்கு போகலாம் பரவாயில்ல சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்றவங்க, பசங்களும் வேலையை விட்டுட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அங்க ஒரு ஜெண்டர் ஸ்டீரியோடைப் பண்ணலையா நீங்க? பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு ரோல் மாடல்னு சொல்வாங்க, ஹீரோ ஹீரோயின் அப்படிம்பாங்க. இப்போ வளர்ற குழந்தைங்க வந்து அப்பாவை பார்க்குது, அப்பா வந்து வீட்டில் உட்காந்துட்டு காலையில் எழுந்திருக்கிறாரு, பால் வாங்க போகிறாரு, காஃபி போடுறாரு, அம்மாவுக்கு ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுக்குறாரு, ஆஃபீஸ் போகிறக்கு நமக்கு ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுக்குறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த குழந்தைக்கு நாளைக்கு எப்படி சார் உங்களுக்கு இதாகும்? நான் எங்கள் அம்மா இந்த வேலையெல்லாம் செஞ்சதை பார்த்து தான் வளர்ந்தேன். நான் இன்னைக்கு வேலைக்கு போகலையா? எங்கள் அம்மா செய்கிறாங்கன்னு நான் சொல்லலை, நான் சொல்கிறது அப்பா செய்கிறத தான் நான் சொல்கிறேன். நான் எங்கள் அம்மா வேலை பார்க்குறத பார்த்து வளர்ந்தேன், ஆனால் எங்கள் அப்பா மாதிரி நான் வேலைக்கு போகலையா? அதே மாதிரி எங்கள் அப்பா வேலை பார்க்குறத பார்த்து வளர்றதுனால நான் ஒன்றும் மோசம் போயிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை அப்படியெல்லாம் என்னங்க இல்லை இல்லைன்னா அதான் தெளிவாக தப்புன்னு சொல்கிறாங்களே. இங்க பாருங்களேன், அம்மா வேலை பாக்குறத பார்த்து வளர்ந்த ஒரு புள்ள ஒன்னு கெட்டு போலையே, லைஃப் அமைச்சுக்குச்சுல. அதே மாதிரி அப்பா வேலை பார்த்து வளர்ற புள்ளையும் வாழ்க்கை அமைச்சுக்குன்னு சொல்றாங்க அவங்க. சார் அது வந்து அப்படியே ஊறி போயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த அந்த பையனும் வந்து ஒரு நிமிஷமா அப்பா வேலைக்கு போறாரு, அதை ஒரு பையன் பாக்குறான், அப்பா மாதிரியே நானும் வீட்டு வேலை பாக்குறேன்னு முடிவு பண்ண போறது இல்லையே, அவ வேணும்னா போறான் வேணாட்டி வீட்டுல இருந்த போறான், உங்களுக்கு என்ன பிரச்சனை கேக்குறாங்க சார். பை சான்ஸ் அந்த மாதிரி இருந்துட்டானா குழந்தை? ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த மாதிரி வேலைக்கு போற பிள்ளையா பாத்து கட்டி வச்சிருங்க, அவ்வளவுதானே. கட்டுவா? இப்ப வந்து ஜென்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல ஜாப்ல இருக்கிறனால தான் அவங்க லேடிஸ் வந்து கல்யாணம் பண்றாங்க, பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இல்ல வேலைக்கு போறேன் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு
அப்படின்னு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டில் இருக்காங்க. எடுத்த உடனே வந்து வீட்டில் இருக்கிற பையனுக்கு வந்து என் பையன் வந்து அம்மா போய் பொண்ணு கேட்குறாங்க, என் பையன் வீட்டில் இருப்பாம்மா, உனக்கு ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருப்பான், என்னால குடும்பத்தை பாத்துக்க முடியும்ங்கற நம்பிக்கை எனக்கு இருக்கு. குடும்பம் நடந்தா போதும், அது யாரால நடக்குதுன்னு இல்ல. யாரும் கவலைப்பட்டா நீங்க என்ன காலத்துல இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஐயோ அப்பா, ஆனா நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் ஆமா, உங்க வீட்டுக்காரர் வெளில வேலைக்கு போயிடறாராமா? பா நல்ல வேலை வேலைக்கு போயிட்டாருப்பா. சார் எனக்கெல்லாம் பெரிய கிஃப்ட் சார், என் ஹஸ்பண்ட்லாம் நல்லா சம்பாதிக்கிறாரோ? ஆமாமா. அப்புறம் என்ன நல்ல கிஃப்ட் தான். ஓகே, தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள் வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை கிரியா சம்மர் சேல், கோ பிரசன்டட் பை விஸ்டம் வெல்த் இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஸ்டே டியூன். இவ்வளோ நாளாக நம்ம எல்லாருமே ஆணாதிக்கம் ஆணாதிக்கம்னு பேசி அதெல்லாம் உடச்சி மேலே ஓரளவு பெண்கள் எல்லாருமே முன்னேறி வந்துட்டாங்க. ஆனால் இப்போ வந்து ஆண்கள் வீட்டோடு இருக்கணுங்கிறது வந்து அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இதில் வந்து சமநிலை முற்றிலுமாக அடிபட்டு ஆணாதிக்கம்ங்கிறது போய் பெண்ணாதிக்கமாக மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. வரட்டும், எங்கள் நல்லது தானேங்க. எப்படி நல்லதுன்னு சொல்ல முடியும்? இங்கே ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு என் ஒய்ஃப் கோவப்படுறது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற, அவர் பார்க்குற பெண்ணாதிக்கமாக வந்து ஆண்களோட டாமினேஷனை வந்து பொறுத்துட்டு தானே இருந்தீங்க. 2000 வருஷத்துக்கு பெண்கள் டாமினேட் பண்ணுமே, என்ன குறைஞ்சு போகுது? நீயா நானா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நீயா நானா தொடர்கிறது. வெல்கம் பேக் டு மினிஸ்டர் ஒயிட் வேஷிகள் மற்றும் சட்டைகள் வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை கிரியா சம்மர் சேல், கோ பிரசன்டட் பை விஸ்டம் வெல்த் இன்டர்நேஷனல் ஸ்கூல். வெரி சிம்பிள் திங், வாழ்க்கையில் நிறைய மாறி இருக்கு. ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொன்னது மாதிரி வேலைக்கு போகலான்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி இப்போ ஆண் வேலைக்கு போகிறான், ஆண் வேலைக்கு போகிறது போல பெண் வேலைக்கு போகிறான், ஆண் வீட்டில் இருக்கான். இது உங்களை எங்கே உறுத்துதுன்னு அவங்க கேட்குறாங்க, அவ்வளோதான். சார், வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து வெறும் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, என்ன பொறுத்தவரையில் லேர்னிங் அண்ட் ஆல்சோ ஏர்னிங். ஓகே. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு பணம் மட்டும் சம்பாதிக்க போகிறதுனால அதனால நீங்கள் வீட்டில் இருங்கன்னு சொல்கிறத விட, வெளியில் ஒரு ஆண் போகிறப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, ஒரு வீட்டினுடைய லீடராக இருக்காரு, அந்த பையனுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒய்ஃபுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் வெளியில் இருக்குது, வெளியில் நீ வேலைக்கு போகிறப்போ வேறு எந்த விஷயங்களாவது நீ செய்கிறப்போ உனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு கைட் மாதிரி இருக்கார். ஸோ சப்போஸ் அவர் வீட்டிலேயே அவர் லாஜ் ஆகிட்டாங்கன்னா, இப்போ நான் எதிர்த்தாப்பில் பேசுகிற எல்லாருக்கிட்டையுமே கவனிச்ச விஷயம் என்னன்னா, ஒருத்தர் கூட எல்லாருமே என்னன்னா மார்னிங் டு நைட் இந்த ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் தான் சொல்றாங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் மேக்கிங் மணி, இட் இஸ் அன் எக்ஸ்போஷர். அது ஒரு ஆணுக்கு இல்லாம இருந்தா அது இந்த குடும்பத்துக்கு நல்லது இல்லையே. இட்ஸ் எ லேர்னிங் ஆல்சோ. நோ, அவர் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே சார். இப்போ இவர் சொன்னார் ட்ராமா பார்க்குறேன், ஆனால் எண்டில் சொன்னார் நான் நியூஸ் பார்ப்பேன் அப்படின்னு. எங்கள் அம்மா நியூஸ் பார்த்து நான் பார்த்ததில்ல. அந்த அப்பா அவங்க அந்த இதுவும் பண்ணுறாங்கல்ல. ஆம்பளைங்களுக்கு பொதுவாகவே வெளி உலக வாழ்க்கை மேலே ஒரு நாட்டம் இருக்கும். பைக் பற்றி படிக்கிறதோ இல்லை நியூஸ் பேப்பர் படிக்கிறதோ ரெகுலராக படிக்கிறது ஜென்ஸ் தான் ஜாஸ்தி படிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டையும் அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களால வந்து இப்படி ஒடுங்கி போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இல்லைம்மா, இப்போ பொதுவாகவே ஏதாவது ஒரு பிரச்சனைனாலோ இல்லை ஏதாவது ஒரு தோல்வினாலோ பெண்கள் வந்து தாங்கிக்கிற இது வந்து சக்தி வந்து அதிகம். பட் ஆனால் வந்து அவர் ஆண் வந்து முடங்கி போகிறப்ப நிறைய ஓய்வு பெற்ற ஆண்களை பார்க்குறப்போ அவங்களால ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களால அதை வந்து வெளியில் இவ்வளோ வருஷம் போயிட்டு எக்ஸ்போஷர் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிறப்போ எதையோ ஒன்று பறிக்கொடுத்த மாதிரி இருக்காங்க. ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. ஏன்னா என் கூட வேலை பார்த்த சகோதரிகளை வரல நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த லாஸ்ட் டே முடித்தவொடனே அடுத்த நாள் என்ன அடுத்த வருஷத்துக்கு என்னன்னு ஃபுல்லாக ப்ராஜெக்டோட தான் வீட்டுக்கே திரும்பி போவாங்க. எந்த விதமான மன கஷ்டமும் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து என்ன செய்யணுங்கிறதுல ஆர்வம் அதிகம். ஆனால் இவங்கள வந்து ஒரு கூண்டு கிளியாக வந்து உள்ளே முடக்கிறது அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு எனர்ஜியை ஃபுல்லாக பிளாக் பண்ணுற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இல்லை, ஆக்சுவலாக இப்போ ஜென்ஸ் வந்துட்டு வீட்டோட இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்கனாலே அவங்களோட பேஷனை நோக்கி தான் அவங்க பார்க்குறாங்க. அதுக்காக தான் அவங்க இருக்கணும்னே நினைக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி லேர்னிங் ஒன்று, ஏர்னிங் ஒன்று. ஏர்னிங் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அவங்களோட லேர்னிங்காக தான் அவங்க போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு லேடிஸ் சப்போர்ட் பண்ணால் என்ன இருக்குது? எனக்கு ஐடென்டிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட், இது என் பேரண்ட்ஸுக்கு தேவை. அதுவும் கண்டிப்பாக ஏன் அப்பாவுக்கு தேவை, ஏன் புருஷனுக்கு தேவை. ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறத நிச்சயமாக என்னால் அலோவ் பண்ண முடியாது, என் அப்பா வீட்டில் இருக்கிறத நிச்சயமாக என்னால் அலோவ் பண்ண முடியாது. என்னோட குழந்தை வந்து ஏ ஹஸ்பண்ட் வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போது உங்கள் அம்மா வேலைக்கு போயிருந்திருக்க மாட்டாங்க,
கண்டிப்பா என் அம்மா வேலைக்கு போல. சோ நம்ம நம்ம அம்மாவை தாழ்த்தி நினைப்போமா என்ன? வேலைக்கு போன அப்பா மட்டும் பெரியவங்க. பெண் வேலைக்கு போறப்ப அது புதிய நவீனமாக தான் சொல்லப்பட்டது. ஒரு பெண் வீட்லயே இருக்கா அப்படின்லாம் சொல்லப்பட்டதெல்லாம் இல்ல. ஆனா அந்த காலத்துல இருந்தே ஒரு அப்பா வீட்டுல இருந்தா அப்பா ஆம்பளை வீட்டுல இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்மா மாதிரி தான் இங்க பேசப்படுது. இந்த ரியாலிட்டி மேல இருந்து பேசுங்க. இந்த சமூகமே புனரமைச்சிடுறேன் அப்படின்னா அது நடக்கிறனால நடக்கட்டும். எங்க வீட்டுக்காரங்க என்ன காலையில கொண்டு ஸ்கூல்ல விட்டுட்டு வீட்டுக்கு வந்து வேலையெல்லாம் பாத்துருவாங்க. மத்தியானம் என்ன வந்து கூப்பிட வருவாங்க. வந்துட்டு அவங்க வந்து ப்ரோக்ராம் போவாங்க. என்ன ப்ரோக்ராம்னா படிமண்ணை பேச போவாங்க. ஸோ அவங்களுக்கு எப்பமா தான் இருக்கும். நைட் டைமில் போயிட்டு வருவாங்க. அப்போ காலையில் வந்து என் பையன்கிட்ட கேட்பாங்க, உங்கள் அப்பா எங்கே அப்படின்ட்டு. என் பையன் உடனே சொல்லுவான், எங்கள் அப்பா படிமண்ணை பேச போயிருக்காங்க. அப்போ அதைத்தானே அவன் சொல்ல முடியுது. அப்போ ஆணுக்கு வேலைன்னு ஒன்று தேவைப்படுதுல்ல. ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் பார்த்தான் அப்படின்னா ஒரு ட்ராக்கில் ஒரு ட்ரெயின் தான் போக முடியும். ஒரு வீட்டில் ஒரு ஆள் மட்டும்தான் வேலைக்கு போக முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு ஆள் வேலைக்கு போனால் மட்டும்தான் வீட்டில் உள்ள வேலைகள் நடக்கும். ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டாங்கன்னா ப்ராக்டிக்கலாக உள்ளது, ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டாங்கன்னா குழந்தைகளை யார் பார்ப்பா, வீட்டை யார் கவனிப்பா, ஒருவேளை அவங்க அம்மா அப்பா இருந்தால் யார் கவனிப்பா. இன்றைக்கி ப்ராக்டிக்கலாகவே நிறைய பிள்ளைகள்கிட்ட கேட்டால் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டோன்னு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எனக்கு வேலையே செய்யலனாலும் பரவாயில்ல, ஒரு புருஷன் வேணும். ஏன் என்னுடைய குழந்தைய பார்க்குறது? நீங்கள் வெளில போகிறீங்க அப்படிலாம் யாரும் கேட்குறதில்ல சார். ஹானஸ்டாக அவங்க கேட்டது ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது வந்து பெரும்பாலும் இங்கே சம்பாத்தியத்தை மட்டுமே சார்ந்து இருக்குது. கிராமங்களில் போனீங்கன்னா நிறைய ஊர்களில் வந்து சாவடின்னு ஒன்று இருக்கும். இந்த சாவடிகள் முழுக்க பார்த்தீங்கன்னா ஊரோட பெரும்பாலான ஆண்கள் அங்கே தான் இருப்பாங்க. அங்கே பெரும்பாலான ஆண்களுக்கு எல்லாருக்குமே நிலம் இருக்குது. யாரும் நிலத்தில் போய் வேலை பார்க்க மாட்டாங்க. நிலத்தில் வேலை பார்க்குறது எல்லாமே வந்து அந்த வீட்டு பெண்கள்லாம் வேலை பார்ப்போம். அங்கே என்னென்னா அந்த பசங்கள்லாம் ஸ்கூலில் போய் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க, அந்த பசங்க வந்து அது வந்து அப்பா சும்மா இருக்காருன்றதை வந்து சொல்கிறதோ இல்லை அப்பா விவசாயம்னு சொல்கிறது, அப்பா சும்மா தான் இருப்பாரான விவசாயம்னு சொல்லுவான். அந்த விவசாயம் பார்க்குறது வந்து வீட்டில் இதான் இருப்பாங்க. ஆக செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறது தான். நான் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு நினைக்கிறேன். மேரிக்கும் வந்து தன்னோட பசங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க சில வருடங்களுக்கு முன்னாடி. அவங்க வந்து உலக அளவில் பிரபலமானதுக்கப்புறம் அந்த லெட்டரில் வந்து என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இந்த மாதிரி ஆண்கள் குடும்பத்தை பார்த்துக்கொள்வது அவமானகரமான ஒரு விஷயம் இல்லை அப்படின்றத நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துட்ருக்கீங்க, அப்படி ஒரு குடும்பத்தை நீங்கள் வளர்ந்துட்டுருக்கீங்க, உங்கள் அப்பா தான் உங்களை வளர்க்குறாருன்னு சொல்லிட்டு மிக நீண்ட ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதத்தோட கடைசியில் என்ன குறிப்பிட்றாங்கன்னா, என்னோடய வெற்றிக்கு ஒவ்வொரு இதுலேயும் வந்து அவர் தான் வந்து துணை நிற்கிறாரு. ஆக ஆண்கள் வந்து வீட்டை பார்த்துக்கிறதோ ஆண்கள் வந்து ஹோம் மேக்கர்ஸாக இருக்கிறதையோ வந்து அவமானகரமாக ஒரு நாள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடய 8 வயசு 3 வயசு குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆக இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது குழந்தைங்களுக்கு நாம சொல்லிக் கொடுக்குறது தான். இவ்வளோ நாளாக நம்ம எல்லாருமே ஆணாதிக்கம்னு பேசி அதெல்லாம் உடச்சி மேலே ஓரளவு பெண்கள் எல்லாருமே முன்னேறி வந்துட்டாங்க. ஆனால் இப்போ வந்து ஆண்கள் வீட்டோட இருக்கணுங்கிறது வந்து அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இதில் வந்து சமநிலை முற்றிலுமாக அடிபட்டு ஆணாதிக்கம்ங்கிறது போய் பெண்ணாதிக்கமாக மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. வரட்டும், எங்கள் நல்லது தானுங்க. சமநிலைப்படுத்துறது ஒரு வீட்டை வந்து தங்களுக்கான வீடாக எடுத்துக்கிறது தான் சமநிலைப்படுத்துதல். அல்லது வந்து இந்த சமூகத்தை வந்து ஆணும் பெண்ணும் தங்களுக்கான சமமான சமூகமாக பார்க்கறது தான். இங்கே எல்லாமே என்னென்னா திரும்ப திரும்ப பொருளாதாரத்தை மையமிட்டு இது இருந்தால் தான் மேலே இது இல்லாட்டி கீழன்ற ஒரு விஷயத்தை வந்து கட்டமைச்சிருக்கு. இல்லை அது குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கும். ஒவ்வொரு கெரியர் ஒவ்வொரு ஆசை இருக்கும். இப்போ பெண்ணுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும், அதே மாதிரி ஒரு ஆணுக்கும் ஆசை இருக்கும். அது ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பண்ணணுங்கிறது தான் நான் சொல்கிறேனே தவிர ஆண் மட்டுமே வீட்டோட இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, பெண்ணும் வீட்டோட இருக்கணுங்கிறது இல்லை, ரெண்டு பேருமே அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாங்கிறது தான் நான் சொல்கிறேன். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை பராமரிக்கிறது, சரி குடும்பத்தை பாதுகாக்கத்தான். ஓகே, அந்த வேலையை வந்து ஆண்கள் செய்யக்கூடிய செய்ய வருகிறார்கள் என்று சொல்லும் போது அவங்களை பெண்களாகி நீங்கள் வாழ்த்தி வரவேற்கணும், அவங்களுக்கு மதிப்பு தரணும். கண்டிப்பா வரவேற்கணும் சார். அவ்வளவுதான், வீட்டோட முடங்கி கிடக்குறத அலோ பண்ண முடியாது. இப்ப பெண்கள் வீட்டோட முடங்கி கிடக்குறாங்கல்ல, அதுக்கு என்ன சொல்றீங்க? நாங்க அதானே சார் இப்ப மெல்ல மெல்ல வெளியே வந்துட்டு இருக்கோம். அதே போலதான் ஒரு வெளியே இருக்கவங்க ஏன் உள்ள வரணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கே ஒரு சின்ன கேள்வி சார். சமநிலை, நீங்கள் சொன்னது வந்து சமநிலை சரிங்களா? நான் உங்களையே கேட்குறேன். நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கீங்க சரிங்களா, புதுசாக கல்யாணம் ஆகுது, ரெண்டு பேருமே ஒரு ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறீங்க. வேலை பார்க்குறப்ப ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 1500 சம்பளம் வாங்குறீங்க, ரெண்டு பேருமே எம்ப்ளாய்மெண்ட்டில் பதியுறீங்க,
லேடிஸ் கோட்டாவில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலை கிடச்சிருது, டீச்சர் வேலை. அப்போ உங்களுக்கு 15,000 சம்பளம், அவருக்கு 1,500 சம்பளம். அப்போ நீங்கள் என்ன மாதிரி முடிவு எடுப்பீங்க? சமநிலை, சொசைட்டி, ஆண் அப்படின்னு சொல்லிவிட்டு, இல்லை இல்லை நீங்கள் தான் வேலைக்கு போகணும்னு சொல்லிவிட்டு, நீங்கள் வீட்டில் இருந்துட்டு 1,500 சம்பளத்தில் வச்சு குடும்பத்தை கஷ்டத்தில் கொண்டு போவீங்களா? இல்லை குழந்தைய நீங்கள் பார்த்துக்குங்க, நமக்குள்ளே ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட், நம்ம பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 15,000 வாங்கிட்டு குடும்பத்தை நல்லா ஓட்டுவீங்க. இது டிபேட். கண்டிப்பாக நான் வேலைக்கு போவேன், என் ஹஸ்பண்டை வேலையை விட்டுருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இல்லைம்மா வீட்டையும் பார்த்துக்கல, அவர் ரியாலிட்டி பேசலைங்கம்மா. கொஞ்ச நாள் பார்க்கலாம், அவருக்கு ஒரு நல்ல கெரியர் கிடைக்கிற வரைக்கும். சமநிலை எங்கே போச்சுங்க? இப்போ எங்கே போச்சு சமநிலை? ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு அந்த பிள்ளையை எங்கே கொண்டு வச்சு வளர்ப்பீங்க? அப்போ அந்த பிள்ளை ஹர்ட் ஆகுமே, அதை பற்றிலாம் கவலைப்படலையா? அவங்க இப்போ நான் ஆப்போசிட்டில் பார்த்தேன், அந்த பிரதர் பேசிகிட்டு இருந்தப்ப அந்த குழந்தை வந்து மைக்கை பிடுங்கிட்டே இருந்துச்சு. இவர் எப்படின்னாரு, ஆனால் அந்த அம்மா அழகாக மெதுவாக அந்த குழந்தையோட மை இதை படுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பேசிட்டே வந்தாங்க. அப்போ அதுலேயே அவரோட ஹேண்டில் எப்படி இருக்கு, இந்த அம்மா ஒரு தாய் எப்படி பாக்குறாங்க, அந்த குழந்தையோட மைக் எப்படி பார்த்துட்டு அழகா பேசுனாங்க. நானும் பார்த்தேன். அவர் பேசினது அவர் வந்து ஒரு மூஞ்சி ஒரு சுழிச்சிட்டு தட்டி தட்டி விட்டுட்டு தான் இருந்தாரு. அதுலயே பாத்துக்கலாம். அப்ப இவர் எப்படி அந்த குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுவாரு? அந்த வார்த்தை வெளியே வராதுங்கறதுக்காக தான் அந்த கையை தட்டி விட்டனே தவிர, அதுக்கு இப்ப அது குழந்தை அழலையே. இப்ப இந்த குழந்தை அழுதுட்டுனா நான் ஒருவேளை அதை வந்து கோபமா முறைச்சு பார்த்துட்டேன், அதை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். தாயாரு தூக்கும் போது அது அழல, நான் தடுக்கும் போது அது அழல, குழந்தை அழலை சரியா? அதனால் நான் என்ன செய்ய, வன்மையை அதை கண்டிக்கல, கையை தான் தடுத்து விடுறேன். தப்பா நினைக்காங்க. ஆனால் குழந்தைக்கு ஒரு அரவணைப்பு தான் சார் தேவை. கண்டிப்பாக அரவணைப்பு அம்மா கையில், அரவணைப்பு அம்மாவால் தான் கொடுக்க முடியும். ஒரு ஆண்களுக்கு அந்த பொறுமை கிடையாது. ஆண்களுக்கு பொறுமை கிடையாது, சரி உங்களுக்கு தான் பொறுமை. அப்போ நீங்கள் தான் வேலை பார்க்கணும், ஆண்கள் வீட்டில் தானே இருந்தாகணும். ஒரு பெண் தான் வீட்டை எளிதாக கட்டி எழுப்ப முடியும். இன்னொன்று என்னென்னா, ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை வரைக்கும் நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம், ஒரு மூணு பிள்ளை நாலு பிள்ளைன்னு வச்சுக்கோங்க, உங்களால் அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது. மென்னோட டிசைன்லயே அது இல்லைங்கிறாங்க. இந்த ரியாலிட்டி மாறும், ஆனால் இன்னும் ஒரு தலைமுறை எடுக்கும் சார். அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப். அவங்க மனைவி எங்கே இருக்காங்க? இங்கே அவங்கள்ட்ட கொடுங்க. இப்பவே ஆனால் வீட்டில் குழந்தை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது அவரே முதல்ல பார்த்துக்க மாட்டார் சார். ஜென்ரலாக ரொம்ப அது கஷ்டமான ஒரு ஜாப் தான் அவருக்கே தெரியும். அதை மாறதுக்கு இன்னும் நிறைய ஜென்ரேஷன் எடுக்கும் சார். இது ஒரு அருமையான வாய்ப்பு சார். நான் ஏன் மாற மாட்டேன்னு சொல்கிறேன் பாருங்களா சார், ஒரு தலைமுறை தவிர நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் சார், புரியுதுங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆணாதிக்கம், புருஷ லட்சணம் அதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா சார், அதெல்லாம் தப்பு சொல்ல. எங்கள் அப்பா சார் போலீஸில் இருந்தார். உங்கள் வீட்டு ஆணாதிக்கம் எங்கள் வீட்டு ஆணாதிக்கம் இல்லைங்க, பயங்கரமான ஆணாதிக்கம். எங்கள் அப்பா அப்படி இருந்தனால, அவரை பார்த்து பார்த்து வளர்ந்தனால நான் ஆகிட்டேன் சார். என்னை மாற்றிக்க நான் முயற்சி பண்ணிட்டேன், இந்த பக்கம் வந்து உட்காந்துருக்கேன். எங்கே மாற்ற முயற்சி பண்ணியிருக்கீங்க? உங்கள் டிசைனில் தான் அது இல்லையே. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறேன் சார். எங்கள் நான் வெளியில் கூட்டு போனேன், வீட்டில் அங்கே உட்காந்துருக்காங்களே தவிர என்ன தெரியுங்களா சார் சொல்லுவார் சார், உங்களை மாதிரி தானே அவரும் வேலை பார்க்குறாரு. அவர் பார்த்தீங்களா வீட்டில் எப்படி சுத்தமாக வச்சிருக்காரு, அவர் பார்த்தீங்களா மாதிரி இவ்வளவு சொல்லியுமே உங்களால் வீட்டில் வேலை பார்க்க முடியலையே. நீங்கள் எப்படி ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிறத ஆதரிக்கிறீங்க? எனக்கு புரியல. மாறிக்கிட்டே இருக்கேன் சார், மாறிடுவேன் சார். நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் சார். ஈகோ, ஃபர்ஸ்ட் ஈகோ, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அவர் அப்படி இல்லை, நான் வீட்டில் இருக்க தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட, ஒரு சாதாரணமாக ஒன்று சொல்லும்போது கூட, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு டெசிஷன் சொல்லும்போது, ஓ நீ பிடி அசிஸ்டண்டா, செகண்டரி கிரேடு தானே, நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், பிடி அசிஸ்டன்ட் சொல்லிட்டல அப்படின்னு சொல்லும்போது, யதார்த்தமாக பேசுறது குதர்க்கமாக கொண்டு வர்றதெல்லாம் நல்லது இல்லைங்க. மனசில் இருக்கிறது தானே சார் வாயில் வரும். ஒரு ஆனதுக்கு இருந்தால் ஹையர் ஸ்டடீஸ்லாம் படிக்க வச்சிருக்க மாட்டாங்க சார். அவள் எல்லாமே ஒரு ஏதோ ஒரு வார்த்தையில் வந்திருக்கோம், அது இவ்வளோ தூரம் ஊண்டிக்கு இருந்தால் இப்போ இந்த எல்லாருமே சபையில் சொல்லிப்பீங்களா? நான் தான் படிக்க வச்சேன்ட்டு. தந்தைக்குள்ள ஒரு தாய்மை இருக்குது, ஆனால் அந்த தாய்மை மட்டும் போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது உங்கள் வியூ. வேறு எதுக்காக ஒருவர் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு ஆணை டிஃபைன் பண்ணும்போது அவங்களை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, ப்ரொடெக்டர்ஸ் அண்ட் ப்ரொவைடர்ஸ். ஒரு பெண்ணை டிஃபைன் பண்ணும்போது நர்ச்சரர்ஸ் அண்ட் கேர் கிவிங். இப்போ அந்த கேர் கிவிங் கோஷன் வந்து ஒரு ஆணுக்கு அதிகமாயிட்டே வருது இப்போ வரும் காலங்கள். இப்போ இந்த கேர் கிவிங் கொஸ்டின் அதிகமாக இருக்கனால இந்த பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பொண்ணு நீ எடுத்துக்கோ, நீ போய் அந்த எல்லா சீரியஸாக இருக்கிற இதை ஃபேஸ் பண்ணிட்டு வா, நீ வந்து ப்ரொவைட் பண்ணு, நீ குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ணு, இந்த பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டியை மாற்றுறது எனக்கு ஆடாக தெரியுது. இப்போ எங்களோட எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ நான் நல்ல ஒரு பங்களாவில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஹையன் கார் வேணும்னு நினைக்கிறேன், நல்ல ஸ்கூலில் பசங்களை சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ என் ஒய்ஃப் வேலைக்கு போகிறேன். ஆனால் ஒய்ஃப் இன்றைக்கி வேலைக்கு போனாலும் ஒரு கடினமான வேலைக்கோ ஒரு இன்செக்யூர் வேலைக்கோ நான் அனுப்பல. ஒரு என்ன செக்யூர்டான வேலை, ஒரு ரொம்ப கடினமில்லாத வேலைக்கு என் ஒய்ஃப் போயிட்டு வரா. காரணம் எங்கள் எதிர்பார்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. இல்லை சார், இப்போ நீங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறீங்க, ஹூ டிரைவ் தட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி? எப்படி சொல்கிறது, ஒரு ஆளோட கெப்பாசிட்டி எப்படி முடிவாகுதுன்னா டிபெண்ட்ஸ் அப்போ தான் ப்ராப்ளம் ஹீ சால்வ். இப்போ ஒரு கம்பெனிக்கு போய் ஒரு ட்ரெயினிங் வேலை பார்க்குறாருன்னா ட்ரெயினிங் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவார், ஒரு சிஇஓ அவருக்கு தகுந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவார். அவங்களோட கெப்பாசிட்டியோட டெஃபினேஷன் அங்கே தான் இருக்கும், ரைட்டா? இந்த மாதிரியான ரிஸ்க்லாம் நான் என் ஒய்ஃபை தள்ளி விட்றேன், நான் வந்து எந்த ரிஸ்க்கும் நான் போக மாட்டேன், எதுக்கும் நான் எக்ஸ்போஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா எனக்கு தெரியல. ஒரு காலகட்டத்தில் பெண்கள் முழுக்க முழுக்க வீட்டில் இருந்தப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வீடு, சமையல் மிகப்பெரிய வேலை, ரைட்டா?
ஏன்னா அந்த விறகடுப்புலேருந்து தொடங்கி அந்த வெளிச்சத்துலேருந்து தொடங்கி சூட்டில் கடந்து புகையில் கடந்து போராடணும். இன்றைக்கி எல்லாத்துக்கும் கருவி வந்துருச்சு, வீடு ரொம்ப மாறிச்சு, இலகுவாயிருச்சு. ரைட்டா, அம்மி அரைக்கிறதுக்கு மிக்சிலேருந்து மாவுக்கு கிரைண்டர்லேருந்து வாஷிங் மிஷின்லேருந்து புகை கூட கண்ணில் வராமல் இருக்கிறதுக்கு அது நம்ம ஒன்று போடுறாங்களே, அது உள்பட வந்தாச்சு இல்லையா. இப்போது என்ன கேம் ஆகுதுன்னா, வேலையெல்லாம் கஷ்டமாக இருந்தப்போ பெண்ணை வீட்டில் இருக்க சொன்னீங்க, இப்போ வெளி உலகம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு, மென்டல் ப்ரெஷர் ரொம்ப அதிகம், நீங்கள் ஒரு வேலைங்கிறது பயங்கரம், இந்த வேலை நிலைக்குமானு தெரியலை. இப்போ நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கிறீங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள் வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை கிரியா சம்மர் சேல், கோ பிரசன்டட் பை விஸ்டம் வெல்த் இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஸ்டே டியூன். இப்போ குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு நிறைய மாற்று வழி இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி அவங்க அப்பா அம்மா இவங்க அப்பா அம்மா ஏதாவது ஒரு மாற்று வழியை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் ஒருத்தர் அவரோட ஐடென்டிட்டியை விட்டுட்டு இதை பார்க்கக்கூடாது. நான் சொல்லிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், என்னுடைய சம்பாத்தியம் என்னுடைய குடும்பத்துக்கு போதும். இப்போது என்னுடைய கணவர் நான் என்னுடைய குடும்பத்தை விட எனக்கு என்னுடைய ஐடென்டிட்டி தான் முக்கியம் அப்படின்னு நினச்சாருன்னா, என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து என்னுடைய அன்பு தான் கிடைக்கல, கடைசியில் அவருடைய அப்பாவுடைய அன்பும் கிடைக்காம போக நான் விரும்பலை. நீயா நானா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்தொடரும். நீயா நானா தொடர்கிறது. வெல்கம் பேக் டு மினிஸ்டர் வைட் பேசிகள் மற்றும் சட்டைகள் வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை கிரியா சம்மர் சேல், கோ பிரசன்டட் பை விஸ்டம் வெல்த் இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஹவுஸ் ஹஸ்பண்ட், மனைவி வேலை பார்க்க வீட்டின் பொறுப்புகளை கணவன் கவனித்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறது சில இடங்களில் இப்போ கொஞ்சம் ரேராக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, எதிர்காலத்தில் நானும் கூட வீட்டில் இருந்து எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள என் மனைவி வேலைக்கு போவதான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள தயார்னு சொல்லக்கூடிய இளைஞர்களும் கூட அவங்க கூட பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் இது வழக்கத்திற்கு மாறானது, ஆணையுடைய தன்மைக்கு விரோதமானது, சமூக அமைப்பை இது சிதைத்து விடும், குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாதிக்கும், இப்படியான சில கம்ப்ளைண்ட்ஸை இன்னொரு பக்கம் வைக்கிறாங்க. முன்னால் வெளி உலகம் கொஞ்சம் எளிதாக இருந்தப்போ நீங்கள் இருந்துக்கிட்டீங்க, இப்போ வீடு ரொம்ப எளிதாக இருக்குது, இப்போ வீட்டுக்குள்ளே வரையங்கிறீங்க, இது என்ன வியூ? இது இது வெட்ட கொடுங்க வெட்ட கொடுங்க, கீழே இருக்க வட்ட, இவர் ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தார்ல, நீங்கள் சொல்லல இந்த டோனில் தான் இதை சொன்னீங்க சார், இதெல்லாம் உங்கள்ட்ட தள்ளி விட்டோம்னா நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம்ல அப்படின்னீங்க, அதான் ஐடியாவான்னு கேட்குறாரு. இல்லை சார், நான் என்ன சொன்னேன்னா, நம்ம வீட்டில் ஜாலியாக இருந்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன். அதான், ஒரு பெண்ணால் வீட்டில் முன்னால் ஜாலியாக இருக்க முடியாது. பெண்ணு வீட்டில் ஜாலியாக இருக்க வேண்டிய பொசிஷன் இப்போ தான் இருக்குது இல்லையா, ஆனால் இப்போ அவளை வேலைக்கு அனுப்புகிறோம் இல்லையா. ஆக்சுவலாக இப்போ தான் வீடு கொஞ்சம் நிறைய மாறி இருக்குது. நான் கேட்குறேன்னா, நம்ம உளவியலுக்குள்ளே அதுவும் இருக்கோ அப்படின்னு கேட்குறேன். இது எல்லாத்தையும் தாண்டி வேறு ஒன்று இருக்குது, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஆண் கம்ஃபர்ட்டாக இருக்கு, அதாவது குடும்பத்தை எடுத்துக்கிற போது ஆண் கம்ஃபர்ட்டாக இருக்கிறது. ஏன்னா முதல்ல அந்த வேலைகள் எல்லாமே அவனுக்கு சிரமமான ஒரு புது விஷயம், அப்போ அதுக்கு அவனுக்கு பழகிறதுக்கே சில காலம் தேவைப்படும். அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஆணால் வந்து குழந்தைய சரியாக பார்த்துக்க முடியாது, உண்மை அது. ஒரு ஆனால் குழந்தைய வந்து ஒரு நாளும் சரியாக பார்த்துக்க முடியாது, அதுக்கு அவன் பழகிறதுக்கே ஒரு டைம் தேவைப்படுது. ஆக இந்த லேர்னிங் ப்ராசஸ்ஸே ஒரு இதுதான். இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இது வந்து மாற்றம்னா நான் பெருசாக எடுத்து வைக்கல, இது ஒரு தேவை. ரொம்பவும் ஆய்வுக்கு உட்படுத்தாமல் கவனித்து பார்த்தோம்னா, வீட்டு வேலைகளுடைய சிரமம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, வெளி வேலைகளுடைய சிரமம் இப்போ முன்னை விட அதிகரிச்சிருச்சு, அதான் உண்மை. அப்போ அதை விட அதிகம் விட கஷ்டமான ஒரு நிலைமையில் தான் இப்போ வெளி வேலைகள் இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ ஒரு ஆண் வீட்டில் இருந்துக்கிறது, நான் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருந்து பார்த்துக்கிறேன், நீ பொறுப்பாக நீ சம்பாரிச்சிட்டு வா, நான் உனக்கு பணிவிடைகள் சொல்கிறேங்கிறது ஒரு எஸ்கேபிசம் இல்லையா? இயல்பாகவே பெண்களுக்கு வந்து என்னென்னா அழுத்தங்களை வந்து எதிர்கொள்றதுக்கோ ஒரு இயல்பாகவே அந்த ஒரு வலிமை இருக்கு. ஆனால் பட் இப்படி சொல்லி சொல்லி தான் ரொம்ப நாளாக, அது உண்மைதான், அப்புறம் அது உண்மைதான். ஹவுஸ் ஹஸ்பண்ட்றது எப்படி வருது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, புரிதலின் பேரில் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்குது, கட்டாயத்தின் பேரில் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்குது. புரிதலின் பேர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் ஒய்ஃப் வந்து நான் ஒரு 10,000 சம்பாதிக்கிறேன், என் ஒய்ஃப் வந்து 30,000 சம்பாதிச்சிட்டுருந்தா, என்ன லவ் மேரேஜ் பண்ணியிருக்கோம், அப்போ எங்களுக்கு அந்த கஷ்டம் எதுவும் இல்லை, நம்ம 40,000 வச்சு நிம்மதியாக வாழ்ந்துட்டோம். ஒரு குழந்தைன்னு எங்களுக்கு வர்றப்போ தான் அவளை படிக்க வைக்கணும், அவளை இது பண்ணணுன்ற விஷயம் வருது. நம்மளால இந்த 10,000 வச்சு வர முடியாது. இதுக்கப்புறம் என்னால் நான் இன்னும் ஒரு 3 போனால் கூட என்னால் 20,000 என்னால் இன்க்ரிமெண்ட் வரும், பட் உன்னால் ஒரு 60,000 கூட வர முடியும் அப்படின்றப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிறது தான் இது. ஆக்சுவலாக இதை தான் நான் தப்பித்தல்னே சொல்கிறேன். இப்போ நான் 10,000 தான் சம்பாதிக்கிறேன், இன்னும் 2 கழிச்சுட்டு என்னால் 20,000 தாண்ட முடியாதுங்கிறது தப்பு வித்தல் இல்லையா? கஷ்டம் தானே, எப்படியாவது பிடிச்சி நம்ம குடும்பத்தை கரை சேர்க்கறதுக்கான ஒரு சம்பாத்தியத்தை தேடிக்கிறேன் தானே ஒரு ஆண் சொல்லணும். இல்லை சார், ஆனால் நம்ம எங்கள் ரெண்டு பேருக்கும் தேவை, எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் சார். ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க, இதை ஒரு பெண் ஏற்றுக்குவா, ஆனால் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்குவாளாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் எல்லோரும் பாவம் யங் கைஸ்லாம் அந்த புரிதலை ரொம்ப ஈஸியாக நினச்சிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பெண்ணின் நாக்கும் ஆணும் நாக்கும் உலகத்திலே மோசமானது, அது எப்போ எப்படி பேசணும் நமக்கே தெரியாது. அந்த அதெல்லாம் கேஸ் தீர்ந்து போனாலே சண்டை வந்துடும் பாஸ், சரியா? ரியாலிட்டி அதுதான். பக்கத்தில் கீழே ஒருத்தவங்க மண்டே மண்டே ஆட்டுறாங்க, நீங்களாம் ஹவுஸ் ஹஸ்பண்டாக வாய்ப்பே இல்லை, ரைட்டா? ஒரு பெண் நீங்கள் இந்த ரியாலிட்டி பண்ணுங்க, இந்த புரிதலின் பேரில் என்ன புரிதல் சார்? நீங்கள் இப்போ இந்த கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, விமன் கேண்டிடேட்ஸ் ஆர் என்கரேஜ் டு அப்ளைன்னு சொல்லிட்டு
விமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீ எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. நீங்க இதை எப்படி வந்து ஒரு எஸ்கேபிசமாவோ இல்ல ஒரு ஆண அதிகமாவோ பாக்குறீங்களா? இந்த மாதிரியான சலுகைகளை நீங்க எஸ்கேபிசமா பயன்படுத்துறீங்களாங்கிறதா கேள்வியே. இப்ப ஒரு பெண்ணுக்கு வேலை வாய்ப்பு, ஒரு பெண் சம்பாதிக்கிறாள், உனக்கு சுதந்திரம் கொடுத்து ஏமா நீ சம்பாதிக்க, நான் வீட்டில் உட்காந்து உனக்கு ஒரு புருஷனை ஆக்கி போடுறோமா அப்படின்னு அந்த ஒரு சீனை போட்டுக்கினே வீட்டோட செட்டில் ஆகுறீங்களாங்கிறதா இப்போ க்வெஸ்சனே. இல்லைங்க சார், இப்போ வந்து நான் வந்து என்னோடது பார்த்தீங்கன்னா பயோடெக் ஃபீல்டு. என்னோட ஃபீல்டு வந்து ரொம்ப லிமிட்டெட், ஓகேங்களா? என்னோடய ஒய்ஃப் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். அவங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து என்னோடய ஃபீல்டு கம்பேர் பண்ணும்போது அதுதான் வந்து ரொம்ப ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு இப்போ ஒரு 30,000 ரூபாய் தான் சேலரி கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம சேலரி இப்போ இது பார்த்தோன்னா 60,000 ஜஸ்ட் லைக் தட் கிடைக்குது. அப்படின்ற போது நீங்க வந்து எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவீங்க? விரும்பி தான சூஸ் பண்ணீங்க. சோ யூ ஹேவ் டு க்ரோ, அதுல தான் நீங்க க்ரோ பண்ண பார்க்கணுமே தவிர யூ ஹேவ் இல்ல. என்னோட ஃபீல்ட் இப்போ இப்போதைக்கு என்னோட ஃபீல்ட் இப்படி போட்டுட்டு எங்களுக்கு ரெண்டுமே செய்ய முடியும்னு சொல்கிறோம். வி டோன்ட் நீட் சம்ஒன் ஹூ கேன் எக்ஸ்க்ளூசிவ்லி லுக் ஒன்லி இன் டு தி ஹவுஸ். எங்களால் ரெண்டுமே மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. சார், ரியாலிட்டி பேசணும் அப்படின்னா நான் ரியாலிட்டியாகவே சொல்கிறேன். ஒரு நீ இவங்க சொன்ன வியூ ரொம்ப புதுசு. ஒரு எஸ்கேப்பிசமாக தான் இதை பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கே ஒரு நிமிஷம் யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரியாலிட்டி ஒத்துக்கணும்னா அப்போது நான் என்னோட ஹஸ்பண்ட் ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கேன்னு சொல்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து கண்டிப்பாக ஒரு விஷன் இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். வாழ்க்கையில் ஒரு காரணம் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்கள மேலே தான் ஹஸ்பண்ட்னு ஏற்றுக்க முடியும். அப்படி இல்லாமல் இதை எஸ்கேப்பிசமாக யூஸ் பண்ணிக்கிட்டோ இல்லை நான் வீட்டில் தான் இருப்பேன் நீ வேலைக்கு போன்னு தள்ளி விடுற மாதிரி இருக்கிறது தப்பு தான். அதை ஒத்துக்க தான் செய்யணும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டி. ஏன்னா அதில் ஒரு ஆண் தன்னை கம்ஃபர்ட் பண்ணிக்கிறது நோக்கி நகர்றானோன்னு ஒரு கேள்வியை அவங்க வச்சாச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் பார்க்குறேன், இந்த இங்கே பேசும்போது வந்து உடனே வந்து ஆணாதிக்கம் இந்த ஃபெமினிசம்ட்டு அந்த மாதிரி இப்போ ஆப்போசிட் வியூவே வந்து நான் வந்து ஒரு மாதிரி ரெபல் திங்கிங்காக தான் பேசுகிறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது வந்து ப்ராக்டிக்கலோட ஒருபோதும் ஒத்து வராதுன்னு தான் எனக்கு படுது. ஏன்னா வந்து ஒரு ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுன்ற அவ்வளோ டஃப்பான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். என்னால் அது முடியாது. ஏன்னா வந்து ஏன்னா ஒரு ஒரு பாலை வந்து அடுப்பில் வச்சுருந்தா அது வந்து பொங்கி வெளியிருக்குள்ள என்னால் ஆஃப் பண்ண முடியாது. ஒரு குக்கரை வந்து வெயிட் போட முடியாது. இல்லை நான் என்னுடைய இதை வந்து எப்படியான எடுத்துக்கலாம். ஸோ இப்படியான விஷயங்கள் இருக்குது அப்படின்ற போது அந்த ரிஸ்க்குள்ளே நான் இறங்க விரும்ப மாட்டேன். இல்லை இதில் ரிபலிசம்லாம் ஒன்றுமே கிடையாது, தேவை தான். ஒவ்வொரு குடும்பத்தோட தேவை தான். இப்போ என் வீட்டில் நான் வீட்டில் இருக்கேன்னா ஹவுஸ் ஹஸ்பண்ட் அது ஒரு தேவை இருந்துச்சு. ஏன்னா ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகிறாங்கன்றப்போ அந்த பொறுப்புகள் நான் எடுத்துக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. எல்லோரும் ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஆயிட முடியாது. எல்லோரும் வந்து அந்த பொறுப்பை போய் திடீர்னு ஒரு நாளில் போய் எடுத்துட முடியாது இல்லையா. ஆக இப்போ அவர் சொல்கிற திலீபன் சொன்ன மாதிரி எனக்கு வந்து பால் வைக்க தெரியாது. அந்த ஜென்ரேஷன் ஆண்கள்லாம் மாறிட்டாங்க. இன்றைக்கி நிறைய ஆண்கள் வந்து வேலைக்கு போனாலுமே வேலை வீட்டில் வேலைகளை பார்க்கக்கூடிய ஆண்கள் வந்துட்டாங்க. ஆக இந்த வேலையை என்னால் செய்ய முடியாதுன்ற நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லி எஸ்கேப் ஆகவே முடியாது. இப்போ தனியாக இருந்தால் இன்றைக்கி வந்து பேச்சுலர் லைஃப்லேயே வந்து சமைக்கிறோம், எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆக என்னென்னா இந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட்ற அந்த கான்செப்டே விட்டுட்டு இது ஆண் செய்கிற வேலை இது பெண் செய்கிறன்ற வேலைன்ற இதையே உடச்சிட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறேன் நான் முதல்ல. இல்லை இந்த இதுக்குள்ள நான் வரல. இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கவங்க தான் இந்த வேலையை பண்ணுறாங்கனால இல்லை. நான் காட்டுறேன், மனைவி வந்து வேலைக்கு போகாமல் வீட்டை கவனித்துக்கொள்கிற மனைவி இருக்காங்க, வேலைக்கு போயிட்டு வர கணவன், பாத்திரம் கழுவுற கணவன்லாம் நான் காட்ட முடியும் எத்தனையோ. இன்றைக்கி இதுதான் வாழ்க்கை ரியாலிட்டி. ஸோ அதனால் வந்து இதை வந்து என்னமோ வந்து என்ன எனக்கு புரியல ஒரு விஷயம், ஆணாதிக்கம் ஆணாதிக்கம்னு சொல்லி திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் பெண்களை வந்து வீட்டுக்குள்ளேயே முடக்கி வச்சுருந்தாங்க. நான் காட்டுறேன், டிசைடிங் அத்தாரிட்டி பெண்ணாக தான் இருப்பாங்க. அதாவது சம்பளத்தை வந்து அம்மாவிடம் கொடுத்த மகன் அதுக்கடுத்து மனைவியிடம் கொடுத்த கணவன்ற ஒரு கான்செப்ட் தான் நம்மகிட்ட இருந்திருக்கு. இதில் வந்து ஏன்னா வந்து அதுக்கான ரீசன் என்னென்னா ஒரு நிதி நிர்வாகம்ன்றது வந்து ஆணுக்கு வராதுன்னு நான் வந்து அடித்து சொல்கிறேன். அதான் தான் நான் சொல்கிறேன், என்னால் வந்து அது முடியாது. நம்ம காலங்காலமாக நம்ம இதை தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இங்கே என்னாச்சுன்னா இந்த ரிபலிஸ்ட் திங்கிங்கில் வந்து என்ன பிரச்சனைனா நம்மளுடைய மரபுகள் எல்லாமே வந்து நம்ம பின்பற்றிட்டு வந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு ஒடுக்குமுறை அடக்குமுறைன்னு நம்ம பார்த்துருக்கோம் தான் நினைக்கிறேன். இப்போது ஒரு ஃபேமிலி என்னோடய ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு 50,000 போதும், ஓகேங்களா? எனக்கு எக்ஸஸாகவே இருக்குது எனக்கு அது. இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஒரு 10,000 சேலரி ரன் பண்ணுறாரு.
அப்படின்னும் போது இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே வேலைக்கு போகும்போது என்னால் என்னால் வீட்டையும் பார்த்துக்க முடியல, குழந்தைங்களும் பார்த்துக்க முடியல, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னும் போது என்னோடய சம்பாத்தியம் எனக்கு கரெக்டாக இருக்குது, என்னோடய ஃபேமிலியை ரன் பண்ணேன். அப்போ அவரோட சம்பாத்தியம் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா தான், அந்த எக்ஸ்ட்ராவை நான் குறைச்சிக்கிட்டு அவர் இப்போ வீட்டில் இருந்துட்டு என்னோடய குழந்தைங்கள பார்த்துக்கிட்டுமே அப்படின்னு நான் நினைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. இதுக்கான மாற்று வழி இருக்குது, இப்போ குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு நிறைய மாற்று வழி இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி அவங்க அப்பா அம்மா இவங்க அப்பா அம்மா ஏதாவது ஒரு மாற்று வழியை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் ஒருத்தர் அவரோட ஐடென்டிட்டியை விட்டுட்டு இதை பார்க்கக்கூடாது. நான் சொல்லிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், என்னுடைய சம்பாத்தியம் என்னுடைய குடும்பத்துக்கு போதும், இப்போது என்னுடைய கணவர் நான் என்னுடைய குடும்பத்தை விட எனக்கு என்னுடைய ஐடென்டிட்டி தான் முக்கியம் அப்படின்னு நினச்சாருன்னா என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து என்னுடைய அன்பு தான் கிடைக்கல, கடைசியில் அவருடைய அப்பாவுடைய அன்பும் கிடைக்காம போக நான் விரும்பலை. ஹவுஸ் ஹஸ்பண்டாக நீடிக்கிறது நீடிக்காதெல்லாம் அவங்கவுங்க முடிவெடுத்துக்கிட்டோம். இன்னைய தேதிக்கு ஐடென்டிட்டி முக்கியமாக, ஒரு யாராவது அம்மாவோ அப்பாவோ அட்லீஸ்ட் இப்போ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஹோம் முக்கியமாக, பீஸ்ஃபுல்லான ஹோம் முக்கியம் தான். ஆனா அது அவர் மட்டும் தான் கொடுக்க முடியுங்கிறது ஏத்துக்க முடியல. வேற யாரு கொடுக்க முடியும்? குழந்தைய பாத்துக்கிறதுக்காக இருக்கணும், அவர் தான் இருக்கணுங்கிறத வந்து என்னால ஏத்துக்க முடியல. அவர் தான் இருக்கணும், வேற யாரும் என்னையும் என்னையும் என்னுடைய கணவரையும் தவிர யாராலையும் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ண முடியாது. எங்க அப்பா அம்மா ஆகட்டும், அவங்க அப்பா அம்மா ஆகட்டும், இப்போ என்னுடைய அப்பா அம்மாவும் சரி அவங்களுடைய அப்பா அம்மாவும் சரி என்னோட குழந்தை ஒரு அடம் பிடிச்சி முகம் சொல்லிச்சுட்டா அவளுக்கு வலிக்கும். அம்மா தாத்தா என்ன அப்படி சொல்லிட்டாங்கம்மா, பாட்டி அன்னி அப்படி சொல்லிட்டாங்கம்மா, கண்டிப்பா வலிக்கும். இது நானும் என் கணவரோ சொன்னா அந்த குழந்தைங்களுக்கு அது புரியும். என்னுடைய இடத்தையும் என் கணவருடைய இடத்தையும் என் குழந்தைகளுக்கு வேறு யாராலும் ஈடுகட்டவே முடியாது. உண்மை, அது நிதர்சனமான உண்மை. இல்லை இல்லை, பிரேக் கூட்டு போகலாங்க. ரெண்டு பிள்ளைங்களும் ஸ்கூல் போயிட்ட உடனே அப்புறம் அவர் என்ன பண்ண போறாரு? போவாரு போக மாட்டாரு, அது அவர் விருப்பம். அப்படி இல்லையே, காலையில 9 மணிக்கு எல்லாருடைய வேலையும் முடிஞ்சிடுது. சரி, முடிஞ்சிட்டு உடனே வேலைக்கு கிளம்புறாங்க. சரி, ஐடி கம்பெனி 12:30 கூட கிளம்புறாங்க, அப்புறம் ஸ்கூல் போயிடுறாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, ஒரு 10,000 ரூபாய் காசுக்கு லைஃபை இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுங்கிறீங்க நீங்கள், எனக்கு புரியல. இப்போ உங்கள் கணவர் வீட்டிலேருந்து குழந்தைங்களை பார்த்துக்கிறது உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், சீரியஸாகவே. எல்லாமே அம்மா தான் செய்கிறாங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா நாளைக்கு இந்த பிள்ளைங்க அப்பாவை எப்படி பார்க்கும்? அவ்வளோதான். நான் இன்னும் உண்மையாக சொல்கிறேன் சார். இப்போ நீங்கள் எங்கள் பாப்பாவை எழுப்பி கேட்டிங்கன்னா அவள் சொல்லுவா, உனக்கு யாரடா செல்லையெல்லாம் வாங்கி கொடுக்குறா, நம்ம மம்மி தான் வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாள். ஆனால் இதில் உண்மையான விஷயம் இதுதான், யார் சம்பாதிக்கிறாங்க யார் அதை வாங்கி கொடுப்பார்கள் என்பதை விட யார் அந்த குழந்தை மேலே அதிகபட்ச அன்பு காட்டுறாங்க. இப்போ நான் வேலைக்கு போயிடுறேன், என்னுடைய அன்பு அந்த குழந்தைக்கு மிஸ் ஆகிடும், கண்டிப்பாக மிஸ் ஆகிடும். இப்போ நான் மார்னிங்லேருந்து ஈவினிங் செக்ஷன் வரைக்கும் வரும்போது என்னோடய ஒர்க் டென்ஷனில் தாய் அன்பு இருந்தாலும் என்னுடைய உடல் உழைப்பும் என்னோடய மனக்கலைப்பும் எனக்கு கஷ்டம். இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் சொல்ல ரொம்ப ரேர் கேஸில் நடக்கும். அப்புறம் உங்கள் பிள்ளைக்கு இப்போ என்ன வயசு? இவளுக்கா? இவளுக்கு அவளுக்குலாம் அவளுக்கு இப்போ 3.5 நடக்குது. அவளுக்கு இவளுக்கு 1 வயசு 2 மாசம். இவங்களாம் இப்படி இருக்க மாட்டாங்க, வளருவாங்க. சரியா, இப்போ குழந்தை அப்படி தான் சொல்லும். சரியா, இது வரைக்கும் முன்னால் நான் பேசினப்போ இது வரைக்கும் போயிருந்தப்போ உங்கள் கணவர் இருந்த முகத்துக்கும் இந்த விஷயத்தில் இப்போ நான் சொன்ன பிறகு உங்கள் கணவர் முகத்தில் ஓடுற கலவரத்தை நீங்களே டிவியில் பார்க்கலாம். அண்ணே தப்பிச்சுக்கோங்கண்ணே. ஓகே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறப்பு விருந்தினரோடு. ஸ்டேட்டின் வித்தஸ் இது மினிஸ்டர் வைஸ் வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள் வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை கிரியாசின் சம்மர் சேல், கோ பிரசன்டட் பை விஸ்டம் வெல்த் இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஸ்டேட்யூன். ஒரு ஆணுக்குள் இருக்கும் தாய்மை என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும்? ஆண் தான் தாய், ஆண் தான் தாய். ஆமாம், இன்னும் சொல்லணும், பெண்ணை விட சிறந்த தாய் ஆண் சொல்லணும். எப்படி? எல்லா வழிகளையும் சுமந்துக்கிட்டு எதையுமே வெளிக்காட்டாமல், ஏன்னா பெண் கூட பல நேரத்தில் பஸ் அவுட் ஆகிடுவாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி காட்டிடுவாங்க. ஆனால் எதையுமே சொல்லி காட்டாமல் எல்லா பிரச்சனையும் தூக்கி சுமந்துட்டு அலையிறவன் அவன் தான். நீயா நானா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்தொடரும். நீயா நானா தொடர்கிறது. வெல்கம் பேக் டு மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள் வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை கிரியாசின் சம்மர் சேல், கோ பிரசன்டட் பை விஸ்டம் வெல்த் இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஒரு முக்கியமான டிபேட் ரெண்டு பக்கமும் காரசாரமாக போயிட்டு இருக்கிறது. ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்ட், வீட்டிலேயே இருக்கக்கூடிய கணவர் என்கிற முறை இப்போ கொஞ்சம் வந்துட்டு இருக்கு சில இடங்களில். அது வேண்டாம், அதுக்கான காரணங்கள் சமூக காரணங்களை தொடங்கி உளவியல் காரணங்களை தொடங்கி குழந்தைகளுடைய வாழ்க்கை அப்படிங்கிற சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பொருளாதார ரீதியாக ஒரு பெண் அதிகமாக சம்பாதிக்கிற போது ஒரு ஆண் பெண் பார்த்த வேலையை பார்த்தால் என்ன தப்பு? அந்த யதார்த்தம் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டட் வேர்ல்டில் ஒரு ஆண் இருப்பது என்பது நல்ல விஷயம்தான் அப்படின்னு ஒரு பக்கம் விளக்கம் கொடுக்குறாங்க. இரண்டு சிறப்பு விருதுகள் நான் ஏற்கனவே சொன்னபடி வந்திருக்காங்க. ஒருவர் இயக்குனர், ரெட்டச்சுரி உள்ளிட்ட படங்களுடைய இயக்குனர் திரு தாமிரா அவர்கள், லெட்ஸ் வெல்கம். வெல்கம் சார், ப்ளீஸ். இன்னொருவர் இவரும் திரைப்படத்துறையை சேர்ந்தவர் தான், திரு சமுத்திரக்கனி அவர்கள், லெட்ஸ் வெல்கம். ஸோ ரெண்டு பேரும் வந்திருக்காங்க.
நம்ம அவங்கள்ட்ட பேசுறதுனால ஒரு கடைசி ரவுண்டுக்கு திரும்பவும் போக வேண்டியிருக்கு. எப்படி பார்த்தாலுமே இந்த சேஞ்ச் ஓவருங்கிறது ஒரு தலைகீழ் மாற்றம் ஆக்சுவலாக. ஓகே, ஒரு பெண் வேலை பார்க்கல அவளை வேலைக்கு அனுப்பலையா நீங்கள் கேட்கவே முடியாது. ஒரு பெண் எப்போதுமே வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தால் அவளை வேலைக்கு அனுப்பணும், அதை நம்ம ரியாலிட்டி புரிஞ்சுக்கணும். ஆனால் ஆண் எப்போதுமே குடும்பத்தை பார்த்துக்கிட்டது இல்லை, பார்த்துக்கிட்டது இல்லைன்னா வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்துக்கிட்டது கிடையாது. அப்போ இது டோட்டலாக அவர் சொன்னார், அது அப்படியே தலைகீழ் சேஞ்ச் நடக்குது. ஓகே, இது கண்ணுக்கு தெரியாத புலப்படாத எந்தெந்த விஷயத்தையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிடும்னு நினைக்கிறீங்க? இந்த தலைகீழ் மாற்றம் என்பது எதையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிடும்னு நினைக்கிறீங்க? அவங்க உளவியல் ரீதியாக ரொம்ப அதிக அளவு பாதிக்கப்படுவாங்க. என்ன பாதிப்பு வரும்? ஆண் வந்து என்னன்னு கேட்டால் அவருக்கு வந்து எப்போவுமே அறிவுபூர்வமாக தான் சிந்திப்பாங்க. அப்போலேருந்து உணர்வு பூர்வமாக வந்து அவங்க வந்து அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் முடக்கிப்பாங்களே தவிர அதை வேறு விதமாக நெகட்டிவாக குழந்தைங்கள்ட்டையும் ஒய்ஃப்கிட்டையும் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா அப்போவுலேருந்து ஈகோ வந்து நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ணுறவங்க அவங்க தான். அம்மாவே வீட்டில் இருக்காங்க, ஆண் வந்து வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுப்போம். எத்தனை இடத்துல அந்த அம்மாவுக்கு அந்த வல்னரபிலிட்டி வரலன்னு நினைக்கிறீங்க? எத்தனை இடத்துல அம்மா கோவத்தில் எப்போ அப்பா சொல்கிறது தான் எப்போவுமே சட்டமாக இருக்க வீட்டில் கரண்டியை தூக்கி போட்டோ இந்த வீட்டில் நான் சொல்கிறது எங்கே கேட்குறீங்க அப்படிங்கிற கோவமோ ஒரு வல்னரபிலிட்டியோ அம்மா கிட்ட இல்லையா? அம்மாட்ட வல்னரபிலிட்டி இல்லையா, அதை நம்ம பொறுத்துக்கலையா? ஆக்சுவலாக நீங்கள் பிள்ளைங்களை அதிகம் அடிக்கிறது யார் சார்? கோபத்தை வெளிப்படுத்தி வேணால் குழந்தைங்களை பயமுறுத்துவாங்களே ஒழிய அடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன நம்ம குடும்பங்கள்லாம் கவனிக்கிறீங்களான்னு தெரியல. படிப்பு ஒன்று போது நீங்கள் அடிக்கிற அடிக்கி பசங்கள்லாம் அம்மானு கத்தி அழுகிறதே கம்மி தெரியுமா உங்களுக்கு? அப்பான்னு தான் கத்துறானோ. ஏன்னா முன்னாலெல்லாம் அப்பா அடிப்பார் அம்மானு கத்துறானுங்க, இப்போ அம்மா தான் அடிக்கிறாங்க. அடித்து போய் ஏன்ப்பா இப்படி பண்ணுறாங்க இதில் மட்டும் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லிடுறீங்க. சார் நான் ஒரு டீச்சர் சார். சரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அம்மாக்கள் வந்து புலம்புவாங்களே தவிர அடிக்க மாட்டாங்க சார். வீட்டில் மற்றவெல்லாம் பார்த்துருவேன் நான், சமைக்கிறதாட்டும் எதாவது பார்த்துருவேன். ஆனால் இவனை கவனிக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம சொல்கிறத கொஞ்சம் கேட்க மாட்டான், பட் அம்மா சொல்கிறதே கேட்பான். ஸோ நம்மளை வந்து ரொம்ப சீக்கிரமாக கோவப்படுத்திடுவான். இதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க அப்பா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, நடுவில் அவர் வேலை போயிடுச்சு. ஸோ சில விஷயத்தினால வேலை போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் வந்து வீட்டில் தான் இருந்தார். ஸோ வீட்டில் வந்து வாடகை இருந்ததுனால வச்சு அம்மா அப்பாவும் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே வேலை செய்யலை. ஸோ இங்கே பொருளாதாரம் தான் வந்து ரொம்ப மெயினாக நம்ம பார்க்குறோம் இங்கே. ஸோ இங்கே பணம் அவங்களுக்கு வந்துட்டு இருந்தது இல்லைங்க, அதை வச்சுட்டு அவங்க ரெண்டு பேருமே வேலை பார்க்கலங்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. கீயே அதான் இங்கே காமனாக வந்து ஒரு பெண்களுடைய மென்டாலிட்டிக்குள்ளே ஊர். நான் பார்த்த வரைக்கும் நீ எனக்காக என்ன செஞ்சன்ற கேள்வி வந்து நீ எனக்காக துணி துவச்சியா பாத்திரம் கழுவினான்றதில்ல, எனக்காக நீ வந்து 5 பவுன் போட்டியா 10 பவுன் போட்டி இப்படியான ஒரு பொருள் சார்ந்த ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறத நான் பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துலேருந்து வந்து அப்போ அந்த சம்பாத்தியம் இல்லாத ஒரு கணவன் வந்து இதை வந்து ஃபேஸ் பண்ண என்ன தான் வீட்டு வேலைகள் செஞ்சாலும் என்ன தான் பார்த்துக்கிட்டாலும் பொருள் சார்ந்த ஒரு விஷயங்கள் பண்ணாத போது அவன் வந்து குடும்பத்தால் வந்து அவமதிக்கப்படுவான் அப்படின்றது வந்து ப்ராக்டிக்கல் சார். அது மன கஷ்டம் இருக்க தான் செய்யும். சரி, குடும்பன்றப்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் வேற வழி கிடையாது. கேட்பாங்க வேலைக்கு போகிற ஹஸ்பண்டே கேட்குறவங்க இருக்காங்க. நம்ம வேலைக்கும் போகலன்றப்போ ஒரு நாள் இல்லாத அவங்க கேட்கலனா கூட சுற்றுப்புறம் கேட்க வைப்பாங்க. அதாவது அப்படிதான் கேட்பாங்க, நம்ம பொறுத்துக்க தான் வேணும். பொறுத்து வேற வழி கிடையாது. அது அது ஆனால் கஷ்டம்தான், ஏற்றுக்க தான் வேணும். ஓகே, லெட் மீ கோ டு த கெஸ்ட் நவ். 2 இயக்குநர்கள் இங்கே இருக்கிறாங்க. வாட் இஸ் தேர் வியூ போத் த சைட்ஸ்? எடுத்துக்கிட்டு இருக்க ஆண் தேவதை படமே இந்த கான்செப்ட் தான். ஓ அப்படியா? இதான் கான்செப்ட். ஹவுஸ் ஹஸ்பண்ட்னா வந்து கேரக்டர் சுந்தர்கன் இந்த கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இவ்வளோ பேச்சு ஏன் பேசுகிறோம் அப்படின்னா இது பரவலாக இப்போ ஆரம்பிச்சிருக்குது. பரவலாக ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிற பெரும்பாலான ஆட்கள் வந்து சரியான புரிதலோடு தான் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களோட இயலாமையோ வேலையின்மையோ இல்லை. இது நான் பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படி நான் நம்புகிறேன். ஏன் நம்புகிறேன்னா பொதுவாகவே வந்து ஆண் வந்து ஒரு சிங்கம் மாதிரி தான், சோம்பேறி தான். பெண்கள் தான் வந்து நிறைய வேலைகள் செஞ்சாங்க. பெண்கள் தான் வந்து அந்த சமூகத்தை வந்து நிறைய, இது தாய்வழி சமூகம், அந்த தாய்வழி சமூகத்துக்கு திரும்புகிறோம் அப்படின்னு கூட எனக்கு வந்து தோணுது. இல்லை ஆனால் இப்படிலாம் சொன்னாலுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய ரியாலிட்டியோட மேட்ச் பண்ணி பார்த்தா இது ஒரு பெண்ணுக்கு கூடுதல் நெருக்கடி தானே. ப்ரெஷரை கொடுக்காது. ஏன்னா இந்த செட்டப்பை தான் வந்து பெண் வீட்டில் அனுபவிச்சிருந்தார். ஒரு வீட்டை நிர்வாகம் பண்ணுறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு வீடு என்பது பொங்குறது துவைக்கிறது அப்படிப்பட்டது மட்டும் இல்லை. ஒரு வீடுங்கிறது அங்கேருந்து தான் ஒரு சமூகம் உருவாகும். குழந்தை வளர்ப்புங்கிறது மிக முக்கியமானது. இப்போ நீங்கள் நம்ம எல்லாம் பொருளாதார குழந்தை இருக்கு அப்படின்னா குழந்தைய யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்து வளர்க்குற மாதிரி இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை செய்யாதீங்க. யாராவது ஒருத்தர் வீட்டிலேருந்து குழந்தைய பார்த்துக்குங்கன்றது தான். இதற்கு யார் என்ன செய்ய போகிறீங்க சந்தோஷத்துக்காக தான் இல்லையே, அது சந்தோஷமாவே இல்லையே.
உன் தேவைகளை குறைச்சிக்கோ, யாராவது ஒருத்தர் வீட்டிலேருந்து பார்த்துக்கோ அப்படின்றது தான். நான் ரெண்டு நாள் இருந்து பார்த்தேன் பிள்ளைங்கள, சந்தோஷமாக இருந்தாங்க என் பிள்ளைங்க ரெண்டு பேரும். குழந்தை பிறக்காத வரைக்கும் நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் ரெண்டு பேர் கூட வேலைக்கு போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. குழந்தைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா குழந்தைக்காக வாழுங்க, அது மட்டும்தான். ஒவ்வொரு பெற்றோருக்குமே சொல்கிறது, குழந்தைக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு பக்கம் பார்க்கையில் குழந்தைன்னு பாருங்கள் இதெல்லாமே ரைட்டு, ஆனால் இந்த இந்த உலகத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்தாகிறோம். இந்த உலகத்துக்குள்ளே வாழ்கிறப்போ இந்த சமூகம் அதை எப்படி பார்க்குது? பார்த்துக்க முடியலன்னா பெற்றுக்காத. ஏன் பெற்றுக்கிற? ம், உனக்கு அதுக்கான உனக்கு கடமை இருக்குல்ல, அந்த கடமையை நீ செய்ய முடியலனா பெற்றுக்காதன்ற. நீ பணத்தை தேடிய ஓடு, யாராவது ஒருத்தர் இருந்து பார்த்தா தான் பெற்றுக்கணும், இல்லைன்னா பெற்றுக்கவே கூடாது. குழந்தைய தேவையே இல்லை. இப்போ இதை இதை ஒட்டி ஆண் வீட்டோடு இருத்தலை ஒட்டி இந்த சமூகம் முன்வைக்கக்கூடிய கேள்விகள், அதை எதிர்கொள்ள முடியாமல் ஆண் திணறக்கூடியது, அதை ஏற்படுத்துகிற அவமானம், இதெல்லாம் இல்லை. இதெல்லாமே நம்ம எப்படி பார்க்குறோம்னா ஒரு ஆணாதிக்க பார்வையிலிருந்து தான் பார்க்குறோம். நம்ம அப்படி ஒரு ஆண் டாமினேட்டி சம்பாரிச்சு நீ வீட்டில் உட்காந்து சாப்பிட்றியான்னு ஆரம்பிக்கிறதே ஒரு ஆணாதிக்கம் தான். ரெண்டு பேரும் சமம் தானே பேசுகிறோம். இப்ப இருக்கிறப்ப ஒரு கேள்வி வருது, இப்ப கண்டிப்பா அந்த கேள்வி கேள்வி எதிர்கொண்டுதான் ஆகணும். இல்ல, கண்டிப்பா அந்த பிரச்சனை வருங்க, வரும். இவன் அசிங்கப்படுத்ததான் செய்வாங்க, அசிங்கப்படுத்ததான் ஆகணும். அது வேற வழியே இல்லை, பண்ணவே முடியாது. அந்த சமூகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். முன்னாடியே ஒரு நாள் சொல்லிடுவா, ம், சும்மா வீட்டுல உட்காந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு நீ சும்மா என்னையா கேள்வி கேட்டுக்கிறீங்கன்னு கண்டிப்பா சொல்லுவா. அவர் சூழல்ல வரத்தான் செய்யும், அதையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதான் ரியாலிட்டி. ஓகே, ஆனா அந்த நெருக்கடியோடு ஏன் ஒரு ஆண் வந்து வீட்டுல இருக்கணும் அப்படின்னு கேக்குறேன். பொருளாதார பிரச்சனை தான். இப்போ என்னன்னா, பிரச்சனை எங்கே வரும்னா, யாராவது ஒருத்தர் வீட்டிலேருந்து பார்த்துக்கோமே அப்படின்னு ஒரு ஆணோ பெண்ணோ பேசும்போது என்ன வரும்னா, உங்களை விட நான் 20,000 அதிகமாக சம்பாதிக்கிறேன் அப்படின்ற வார்த்தை வந்தாலே அப்போ நீ பேசாமல் வீட்டிலேருந்து பார்த்துக்கோன்ற அர்த்தம் தான் வரும். இதில் என்னென்னா, நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்டு, அந்த தகப்பனை வந்து ஒரு பூச்சாண்டியாகவே காட்டி அந்த அந்த அப்படி வந்து மிரட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது வந்து சில இடங்களில் வந்து அது நடிப்பாங்க தாமரா. நீ கவனமாக பார்த்தீங்கனாலே அப்பா வர அப்பா வர வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ஆக்டிங் நடக்கும். அம்மா இது பண்ணுவான், ஓடுவான், ஒளியுவான், எங்க ஒரு ஒரு பெரிய டிராமா பண்ணுவாங்க. யாருமே உண்மையாலாம் அப்படம் பார்த்து பயப்படுறதே கிடையாது. ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் என் மனைவி ஊருக்கு போயிட்டாங்க, ஆனால் என் குழந்தைங்க நான் தான் பார்த்துக்கிட்டேன், நான் ஒன்றுமே செய்யலை. காலையில் நான் எந்திரிச்சு வந்தேன், அவங்களா ரெடியாகி அழகாக அவங்களா சாப்பிட்டுட்டு அவங்களா, ஆனால் மற்ற நாள்லாம் வீட்டுக்குள்ளே ஒரு சவுண்டு கேட்கும் பாரு, ஏ மூணு ஒரே பரபரப்பாகவே இருக்கும், சத்தமாகவே இருக்கும். ஆனால் அப்பா ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்குது ஓகே, ஒரு வாரம் வரைக்கும் இது பண்ற வரைக்கும் அவங்க எல்லாம் எல்லா வேலையும் பாப்பானுங்க. ஆனா அப்பாவே போதும் இல்லப்பா, அவங்க அதை பழக்கி விட்டா செஞ்சிருவாங்கப்பா. இவங்க இவங்களாலே நடக்கிற மாதிரியே ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்கப்பா. இவங்களே அவங்கள படிக்க வைக்கிற மாதிரியும், இவங்களே அவங்க இப்ப நீ நானும் படிக்கும் போது நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க குச்சி வச்சு, இல்லையே நம்ம நல்லா இல்லையா, நம்ம நல்லா நல்லா தானே இருக்கும். பள்ளிக்கூடம் முடிஞ்சவொடனே எங்கிட்டு ஓடுவோம்னே தெரியாது, ஓடணும். நம்ம பாட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு, நம்ம பாட்டு தெரிஞ்சதை படித்தோம், அதே சொல்லி கொடுத்தா தானே படித்தோம், நல்லா தானே இருக்கும். இங்கே வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனை யாருமே பார்க்கறது இல்லை, முதல்ல வாழவே யாருமே கற்றுக் கொடுக்குறது இல்லை. இந்த சமூகத்தை பார்த்து பயப்பட்டு பயப்பட பயப்பட வச்சு அவனை எதை பார்த்தாலும் ஒரு மிரட்டி மிரட்டியே வளர்க்குறது, அது கிடையாது. இந்த சமூகம் இந்த சமூகம் அழகான சமூகம், நம்மளாம் பாதுகாப்பாக தான் இருக்கும், நம்மளாம் நல்லா இருக்கும்னு சொல்லி வளர்க்கணும் பிள்ளைங்கள. தாய் என்ன பண்ணோன்னா பயமுறுத்திக்கிட்டே இருப்பாப்பா, எதையாவது சொல்லி பயமுறுத்துவா. என்னன்னா, நீங்கள் இப்படி படிக்கலன்னா இப்படி போயிடுவேன், இதாகிடுச்சுன்னா இப்படி ஆயிடுவேன், இன்னொருத்தனோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு விஷயம், இவங்களை பொத்தி 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 வச்சு திடீர்னு இவங்களை சொசைட்டிக்குள்ளே வரும்போது அவங்க பயந்துருவாங்க. குழந்தையே குழந்தையாகவே இருக்க விடுறதில்ல, ஏ கத்தாத, ஏ கத்தட்டுமா, என்ன இப்போ குறைஞ்சி விட்டீங்க. ஒரு ஆணுக்குள்ளே இருக்கும் தாய்மை என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும? ஆண் தான் தாய், ஆண் தான் தாய். ஆமாம், இன்னும் சொல்லணும், பெண்ணை விட சிறந்த தாய் ஆண் சொல்லணும். எப்படி? ஆமாம், எல்லா வழிகளையும் சுமந்துக்கிட்டு எதையுமே வெளிக்காட்டாமல், ஏன்னா பெண் கூட பல நேரத்தில் பஸ் அவுட் ஆகிடுவாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி காட்டிடுவாங்க. ஆனால் எதையுமே சொல்லி காட்டாமல் எல்லா பிரச்சனையும் தூக்கி சுமந்துட்டு அலையிறவன் அவன் தான். அதனால் நான் அவனை வந்து ரொம்ப நான் வந்து அதுக்காக நான் பெண்களை வணங்குறேன், என் தாயை அதை விட நிறைய வணங்குறேன், தாய்மையை நான் போற்றேன், எல்லாம் இருக்கேன். ஆனால் இப்போ இருக்க சமூகத்தில் நிறைய வழிகளை சுமந்துக்கிட்டு ஒரு புள்ள ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை கேட்டானா அதை வாங்கி கொடுக்க முடியாமல் எத்தனை தகப்பன் தவிச்சிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? வீட்டுக்கு போகிறதுக்கு லேட்டாக போகிறது, 11 மணிக்கு போகிறது, புள்ள தூங்கினதுக்கப்புறம் போகிறது, அந்த வழியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவன் கேட்ட அந்த சைக்கிளை நான் வாங்கி கொடுத்துட்டு பெருமையாக போய் நிற்கிறேன் அப்படின்னு நினைக்கிற தகுப்பங்கள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அதனால் நான் வந்து ஆணே தாய்ன்னு தான் சொல்லுவேன், ஆணே தாய் தான். ஆக்சுவலாக இது ஒரு பக்கம் இந்த சமூக கேள்விகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது. இதில் இன்னொன்று இருக்குது, ஒரு ஆணனுடைய இயல்பான குணங்களாக நீங்கள் சொல்கிறது அல்லது சித்தரிக்கக்கூடிய கோபம், ஈகோ, அதிகாரம், இதெல்லாத்தையும் தூர தொடச்சிட்டு தனக்குன்னு இந்த சமூகம் வச்சுருக்கக்கூடிய பிம்பத்தை எல்லாத்தையும் உடச்சிட்டு தன் பிள்ளைகளுக்காக தன் குடும்பத்துக்காக ஒரு வீட்டோட ஒருத்தர் இருக்கிறத உங்களால் ஏன் ஏற்றுக்க முடியல? பயங்கரமான பிஸியான ஒரு மனுஷன் நான் பார்த்த ஒரு மனுஷன், பயங்கர பிஸி. இந்த கடந்த 2 ஆண்டுகளாக
நம்ம இண்டஸ்ட்ரியில் வேலை இல்லை. இந்த ரெண்டு வருஷமாக அவருக்கு ஒர்க் இல்லை அப்படின்றனால அவர் வீட்டில் இருக்கார். எனக்கு வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை மூணு முறை ஃபோன் பண்ணுவார். மதிக்க மாட்டாங்கடா, மதிக்க மாட்டாங்கடான்னு சொல்லுவார். இத்தனை வருஷமாக பிஸியாக இருக்கும்போது இருந்த மரியாதை இந்த ரெண்டு வருஷமாக சும்மா வீட்டில் அவர் சம்பாதிச்சது நிறைய இருக்குது. ஆனாலும் அந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கவரை இவங்க போகும்போது வரும்போது ஒரு சின்ன வார்த்தையில் குத்திட்டு போயிடுறாங்க. யார் மனைவியாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அந்த ஒரு வார்த்தையை அவர் ஃபோனில் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் அப்படி பார்த்துருக்கேன் நான். இப்போ யார்கிட்ட பிரச்சனை இருக்குது சார்? ரொம்ப ஏளனமா பாப்பாங்க சார். அதுதான், அதெல்லாம் தாங்கிக்கிட்டே அவன் இருக்கானே, அதெல்லாம் தாங்கிக்கிட்டே அவன் இருக்கிறான். ஏங்க ஒரு பெண்ணை இப்படி குறை சொல்றது எல்லாத்தையும் நீங்க தியாக லிஸ்ட்ல சேர்க்கறீங்க இல்லையா? அவனையே அந்த லிஸ்ட்ல சேர்க்க மாட்டேங்கிறீங்க. அதான் புரியல. இல்லை சார், இப்போ நம்ம வெளியே போகும்போது இப்போ நம்ம ஹஸ்பண்டை பார்த்துட்டு இப்போ பொண்டாட்டி சம்பாத்தியத்தில் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அது நமக்கே ஒரு சொன்னால் அதை தாங்கிக்கிறேன்றானே, அப்புறம் என்ன பிரச்சனை? அது அவர் தாங்குவார் சார், நம்மளால தாங்க. எனக்கு கௌரவ குறைச்சல், அதனால நீ வீட்டில் இருக்கக்கூடாது. கௌரவ குறைச்சல்னு இல்லை சார், நம்மளும் மனசளவில் பாதிப்பு. என்ன பாதிப்போம்? இல்லை நம்ம சப்போர்ட் பண்ணிட்டோமோ, நம்ம ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டோமோ, அதனால தான் இவங்க இப்படி பேசுகிறாங்களோ, நம்ம ரொம்ப வேதனைப்படுவோம். இப்போ ஊர் தான் பிரச்சனை இந்த அம்மாவுக்கு. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இது மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள் வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை கிரியா சம்மர் சேல், கோ பிரசன்டட் பை விஸ்டம் வெல்த் இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஸ்டே டியூன். நான் பெரிய பெரிய தோல்விகள் எல்லாம் சந்திச்சிருக்கேன். அது யாருக்குமே வரக்கூடாது, எதிரி கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறது. நான் நிறைய மனசு படம் பண்ணிட்டு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு தோல்வி நிற்க கூட முடியாது என்னால். ஏன்னா உளவியல் ரீதியாக பெருசாக நம்ம தோத்துட்டோம், இனிமேல் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட். நின்னாலே பில்டிங் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட மனநோயாளி மாதிரி தான் ஆயிட்டேன். நீயா நானா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்தொடரும். நீயா நானா தொடர்கிறது. வெல்கம் பேக் டு மினிஸ்டர் வைட் வேஷிகள் மற்றும் சட்டைகள் வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை கிரியா சம்மர் சேல், கோ பிரசன்டட் பை விஸ்டம் வெல்த் இன்டர்நேஷனல் ஸ்கூல். இந்த மாதிரி ஒரு கேரக்டரையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க, இப்படி ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டா வை யூ ஆர் நாட் அக்செப்டிங்? அது ஒரு எஸ்கேபிசம்க்கு ஒரு ரீசனா இல்லாம இல்ல, அப்படி ஒரு சதி திட்டம்லாம் தீட்டல பாருங்க. இவரெல்லாம் ஒரு சதி திட்டம் திட்டு ஆள் மாதிரி அமைதியா நல்ல மனுஷனா இருக்காருங்க. நீங்களா எல்லாருமே சதி திட்டம் திட்டுற மாதிரியே பார்க்க கூடாது. இப்போ நீங்க இந்த எல்லா சங்கடம் இங்க கூட அவரை வச்சு ஃபன்லாம் பண்றீங்க, ஆனா அவர் அதை கூட கூட பொறுத்துக்கிறார். இதெல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஒருத்தர் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கானா, அவனே உங்களால் ஏற்றுக்க முடியல. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? அது நல்ல மனசு தானே, ஏன் அந்த நல்ல மனசு உங்களால் அக்செப்ட் பண்ண முடியல? ஐ டோன்ட் திங்க் இட் வில் கோ ஃபார் அ லாங் ரன். லாங் ரன் அப்போ தே வுட் ரிவர்ட் இட் பேக். அதனால ஐ டோன்ட் திங்க் தட் வில் ஒர்க் அவுட். ஏற்றுக்க முடியலன்னு நான் சொல்லலை, கண்டிப்பாக எப்படி இருந்தால் நான் ஏற்றுக்குவேன். எப்படி இருந்தா ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்க சம்மதிச்சா நான் கண்டிப்பா. என்ன பிரச்சனை ஏத்துக்க வேண்டியதுனா ஏன் இவ்வளவு பேச்சு? நான் வந்து இதுவரைக்கும் ஹஸ்பண்ட சொல்லல, ஆனா மனசுக்குள்ள எனக்கு ஒரு ஐடியா. என்னது? என் குழந்தைய பாத்துக்க ஏதாவது அவனை இப்போ மோஷன் போயிட்டா நான் கழிவிட சொல்ல கழிவிடுங்க அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படிமா. அப்போ எதை குளிப்பாட்டி விடுங்கன்னா எனக்கு தெரியாது அப்படிமா. அப்போ நான் சொல்லுவேன், இப்போ ஒரு குழந்தை தான் இருக்கு, ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி. என்னன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு வருஷம் நீங்கள் லீவ் வேலையை விடணும், கூட இருந்து நான் என்னெல்லாம் செய்கிறேன் எல்லாம் நீங்கள் பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக. அது வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, ரெண்டாவது குழந்தைன்னு பிளான் பண்ணும்போது இதை ஹஸ்பண்டை சொல்லலாம் அப்படிங்கிறது என்னோட பிளான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த அதாவது ஹோம் மேக்கர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உலகம் முழுக்க பரவலாக வந்து பேசப்பட்டுட்டே இருக்குது. வெனிசுவேலாவில் வந்து 2008 வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்கு ஒரு மாதத்துக்கு $180 அமெரிக்கன் டாலர் வந்து சம்பளம் கொடுக்கணும். ஏன்னா ஒரு குடும்பத்தை உருவாக்குறது ரொம்ப முக்கியமான ஒரு வேலைன்னு சொல்லிட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆக இந்த ஹோம் மேக்கிங்கிற அதோட கான்செப்டே மாறிட்டுருக்கு. ரெண்டாவது எல்லாருமே என்ன பயப்படுறாங்க, எங்கள் அப்பாவை பார்த்து தான் பையன் வந்து அப்பாவை ஹீரோவை நினச்சி வளருவான் அப்படி கிடையாது. அப்பா வந்து தாய்மையோடு இருக்கும்போது அந்த பையனுக்குள்ளே இருக்க வயலன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிக்கும். இயல்பாக வந்து வெளியில் போயிட்டு வெளி உலகத்தோட பழகிற வெளி உலகத்தோட சுற்றுற ஒருத்தனோட ஆட்டிடியூடுக்கும் அப்பாவோட அதிகமாக இருக்கிற ஒருத்தனை ஆட்டிடியூடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அம்மா வந்து இயல்பாக நீ அதில் போய் விளையாடாத, கீழே வந்த கால் உடஞ்சிரும், இங்கே போய் இது பண்ணாத, சேர்வாளர் சேர்ந்து கெட்டு போயிடாது அப்படின்னு ஒவ்வொருக்கும் ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்பா சொல்ல மாட்டார், என்ன வேணாலும் பண்ணுறா, எல்லாத்தையும் கற்றுக்க முதல்ல கற்றுக்கிட்டு அதுலேருந்து முதல்ல வெளி அதுலேருந்து எப்படி ஒருத்தனை பையனை வந்து வெளில கொண்டு அப்பாவுக்கு மட்டும் தெரியும். நான் வந்து அம்மா வளர்த்த பையன் தான், எனக்கு எங்கள் அப்பா எங்களோட இல்லை, அம்மா வளர்த்த பயம் தான். அம்மாவோட பயம் எல்லாமே எனக்கு இருந்துச்சு. சமூகத்தை பார்த்து பார்த்து பயம், பயம் யாரை பார்த்தாலும் பயம், எல்லாத்துக்கும் பயம் அப்படின்னு. அவர் ஒரு வயசுக்கு மேலே வந்து எந்த வேலைக்கு போனாலும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இது எல்லாம் போராடி யாரோ ஒரு சிலர் வந்து நம்மளை வந்து வழிகாட்டி வெளியே கொண்டு வரும்போது தான் அதுலேருந்து வெளியில் வர முடியுது.
ஆனால் அப்பாவோட வளர்கிற பசங்களுக்கு இயல்பாகவே வந்து ஒரு தைரியம் இருக்குது, எந்த பிரச்சனையும் வந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ணக்கூடிய, ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய, எல்லா விஷயங்களையும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய பசங்களாக இருப்பாங்க. ஆக அந்த அப்பாவே வந்து குடும்பத்தோட பொறுப்புகள் இருக்கும்போது பசங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் வந்து இன்னும் வேறு மாதிரி ரொம்ப மெச்சூர்டான ஒரு மாற்றம் தான் உருவாகும். முன்னாடிலாம் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, குழந்தை பிறந்தது ஒன்று தகப்பன் கையில் இருக்கணும், தகப்பன் கூட கொஞ்ச நேரம் இருக்கணும். அதை எங்கள் அம்மாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தகப்பன் சூடு வேணும் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. ஆணுக்குள்ளே வந்து மிகச்சிறந்த தாய்மை இருக்குது. பெண் வந்து ஒரு டீச்சர் மாதிரியே வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருப்பாள், ஆண் வந்து நண்பன் மாதிரி வந்து குழந்தை எடுத்து வந்து பிஹேவ் பண்ணும். வீட்டோடு இருந்து பிள்ளைகளை பார்த்து கொள்ளுகிற அப்பாக்கள் வெஸ்டில் இருக்கிறாங்க, இங்கே விட அதிகமாக இருக்கிறாங்க. நார்மலாக அந்த இடத்த நோக்கி நம்மளும் நகருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ரொம்ப இமோஷனலாக, ரொம்ப ஜெனியூனாக, பிள்ளைகளுக்காக, நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக, நம்ம வாழ்க்கைக்கானதாக இருக்கணும். அதுக்குள்ளே குறுகிய கால திட்டம், 5 ஆண்டு திட்டம், இதெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது பெரிய ஆபத்தில் போய் முடியும். அவங்க சொன்னது மாதிரி அவங்க ஒரு கட்டத்தில் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க, எனக்கு அவனுக்கு ஒரு விஷன் இருக்குது, அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அதை அடைவதற்கு அவன் வீட்டில் இருந்தால் அது நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் தட்ஸ் ஃபைன். அது நிறைய பெண்கள்கிட்ட இருக்குது. என்னென்ன தோல்வியிலலாம் உங்கள் மனைவி உங்கள் கூட நின்று, நீ கவலைப்படாத, நான் பேக் பண்ணி பார்த்துக்கிறேன், நீ உன் கனவை நோக்கி போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த காலகட்டம் நான் பெரிய பெரிய தோல்விகளெல்லாம் சந்திச்சிருக்கேன், அது யாருக்குமே வரக்கூடாது, எதிரி கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறது. நான் நிறைய மனசு படம் பண்ணிட்டு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு தோல்வி, நிற்கக்கூட முடியாது என்னால். ஏன்னா உளவியல் ரீதியாக பெருசாக நம்ம தோத்துட்டோம், இனிமேல் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட், நின்னாலே பில்டிங் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட மனநோயாளி மாதிரி தான் ஆயிட்டேன். அப்போ பூரா என் கூடவே இருந்த, இல்லை உங்களால் முடியும், ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, அதை திரும்ப போய் கற்றுக்குங்க, திரும்ப 1வதுலேருந்து போய் படிங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு திரும்ப அசிஸ்டன்ட் டைரக்டர் அனுப்புனது என் மனைவி தான். திரும்ப மதுரை போங்க, அங்கே தான் அண்ணன் ஷூட்டிங் போயிட்டுருக்குல்ல, பருத்திவரன் போகுதுல, போய் அங்கே போய் கற்றுட்டு வாங்க போங்கன்னு சொல்லி. அப்போ ஒன்றுமே இல்லை, அவங்க சொன்னாங்க ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், எங்கள் தேவைகள் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டை பற்றி எதுவுமே யோசிக்காதீங்க, நீங்கள் போய் திரும்ப அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணுங்கன்னு சொல்லி என்னை மதுரைக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. 1.5 வருஷம் நான் வீட்டை பற்றியே யோசிக்கலை. திரும்பி வந்தால் பையன்லாம் வளர்ந்துட்டேன், 1.5 வருஷம் அவங்க படம் முடிச்சுட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் தான் திரும்ப நான் நாடோடிகள் பண்ணேன். அப்போ தான் சொன்னேன், முழுக்க முழுக்க அவங்களால தான் நடந்தது. அன்றைக்கி மட்டும் திரும்ப ஏதாவது ஒன்று அவங்க சைட்லேருந்து நமக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வந்திருந்ததுன்னா கிட்டத்தட்ட வேறு ஏதாவது நடந்திருக்கும். அது தெரியல, அந்த நேரத்தில் நமக்கு சப்போர்ட்டாக இருந்து, நான் பார்த்துக்கிறேன் வீடை, நீங்கள் கவலைப்படுறீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்புங்கன்னு சொல்லி நான் அனுப்பிச்சி விட்டதுனால தான் மொத்தமாக திரும்ப போய் பிறந்து வந்த மாதிரி தான் வந்தேன் நான். அப்போது ஒரு நோக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒருவன் அவனுக்காக அவன் அவுட் வீட்டிலே இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு பெண் சொல்லுகிறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அதே போல் ஒரு பெண்ணுக்காக ஒரு ஆண் சொல்லுவது நல்ல விஷயந்தான், அது ரெண்டுமே ஈக்குவலான ஒரு விஷயந்தான். ஆனால் இது ரெண்டுலேயும் நியாயம் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஆண் கொஞ்சம் சில நேரங்களில் கமிட்மெண்ட்லேருந்து ஒதுங்கி போகிறவன் தான், நான் குறைய சொல்லலை. உத்தியோகம் புரிச்ச லட்சணம்லாம் நீங்கள் சொன்னாலுமே கூட ஆண் பெரும்பாலும் கமிட்மெண்ட்லேருந்து தான் நகர்ந்து போவான். இங்கே யாராவது காதல் திருமணம் செஞ்சவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா காதலிக்கலாம் பண்ணல கல்யாணங்கள் ஆண் பேக் அடிச்சிருவான். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் பெண்கள் தான் புஷ் பண்ணாங்க, நான் வந்து உன் வீட்டில் கேட்டுருவேன் அப்படிங்கிற லெவலுக்கு புஷ் பண்ண பிறகு தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவோம். ஏன்னா ஆணுக்கு கமிட்மெண்ட் பயம், இதுக்கப்புறம் ஒரு பெண்ணை வச்சு காப்பாற்றணும், ஒரு குழந்தைய வச்சு காப்பாற்றணும், ஆண் கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரீயாக தான் இருக்கணும்னு நினைப்பான். அப்போ அந்த மைண்டை இவங்க அப்ளை பண்ணிடக்கூடாதுங்கிறதா ஒரு பயம், தட்ஸ் அ ஒன்லி திங். அப்புறம் இன்னொன்று இருக்குது, திண்ணையில் உட்காந்து பழகிட்டா அது ரொம்ப சிரமம். பெண் வந்து டக்கு டக்கு டக்குன்னு தன்னுடைய ரோலை மாற்ற முடியும், அவளோட டிசைன் இருக்குது. ஆணுக்கு கொஞ்சம் பழகிடுச்சு. கிளாசிக் கிச்சன் வழங்கும் 21,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் யாருக்கு கொடுக்கறது? சத்தியமாக இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, நான் ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்ட் தான், அதில் எனக்கு எந்த சிக்கலும் இல்லை. என் பிள்ளைகளுக்காகவும் என் மனைவிக்காகவும் நான் அப்படி இருக்கிறேன், என்னுடைய ரொட்டீன் இது தான். அந்த வீட்டு வேலைகளை எப்படியெல்லாம் பார்க்குறேன் ஒரு பார்க்குற மனுஷன் தான் அவ்வளோ தெளிவாக சொல்ல முடியும். அவ்வளோ அழகாக சொன்ன, உங்கள் பேர் சார் ராஜாமணி, அவர்களுக்கு இந்த பரிசு. காலம் எப்படி மாறப்போகுதுன்னு எனக்கு தெரியலை, ஆனால் இப்போ வரைக்கும் அது லிட்டில் காம்ப்ளிகேஷனாக மட்டும் இருக்குங்கிறது வரைக்கும் எனக்கு புரியுது. தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். இது மினிஸ்டர் வைட் வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள் வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை கிரியா சம்மர் சேல், கோ பிரசன்டட் பை விஸ்டம் வெல்த் இன்டர்நேஷனல் ஸ்கூல். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஒரு கோடை காலம், குளிர்காலம் அப்படின்னு இருக்கிறது மாதிரி எக்ஸாம் காலம், எக்ஸாமினேஷனை பற்றி மோட்டிவேஷன் பண்ணக்கூடியவர்கள், இன்னொரு பக்கம் ரிசீவிங் எண்ட்லேருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய மாணவர்கள், இவங்களுடைய பேர் ஒரு இடத்துல சந்திச்சா எப்படி இருக்கும்? உறக்கப்படியுங்க, அச்சம் தவிர, ஆண்மை தவறேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னிடந்து ஒரு 10 அடி 12 அடி தள்ளி இருக்கிறவங்களுக்கு கூட அதை கேட்கணும். ஓகே, இந்த பாடத்துல இருந்து எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு ஒரு நோட் எடுத்து வெறும் குவெஸ்டின்ஸை மட்டும் எழுதுனா போதும். ஓகே, 3R ஒரு டெக்னிக் சொல்லுவாங்க, இப்போ நான் வந்து 4R சொல்ல போறேன். SQ5R டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைஸோ மெக்கானிக்கல்னு கேட்குறேன் நான், சிம்பிளாக முடிச்சுட்டு போகிறத விட்டுட்டு
அது ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி மோர் அசம்பிளி லைன்லேருந்து வர மாதிரி இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுறேன் ஏன்னு கேட்குறேன். மெயின்லி பிரெயின் ஃபுட்டுன்னு சொல்கிறது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 2 eggs, நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ். நான் வந்துட்டு நார்மலாக எனக்கு ஃபேவரட் வந்து இட்லி தோசை தான், நான் அதை மட்டும்தான் சாப்பிடுவேன் மோஸ்ட்டாக, நான் சாப்பிட்றது அது மட்டும்தான். அப்புறமா நார்மல் சாம்பார் ரசம் மோர் தான் சாப்பிடுவேன். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் உனக்கு மார்க் வரும்னு சொல்கிறாங்க தவிர சாப்பிட்டா தான் மார்க் வரும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதை தான் நீங்கள் சொல்கிறீங்க, அதான் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க நான் கேட்குறேன். உங்களுக்கு இவங்க சொல்றதுல எதை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? ஒரே நாள்ல ஜெயித்து காட்டுவோம், இன்னைக்கே வந்து உருட்டணும், இன்னைக்கே வந்து பல நீ உங்களுடைய கனவுகள் எல்லைகளை தாண்டி போங்க, வானத்தை தாண்டி போய்கிட்டு இருங்க. இன்ஸ்டன்ட்டா நீங்க வந்து அந்த இது பண்ற மாதிரி இன்ஸ்டன்ட்டா நீங்க வந்து மோட்டிவேட் பண்ணிடுறீங்க. இப்போ நான் எப்படி ஆனா, ஆமா இன்னைக்கே போயிட்டு 10 lesson கெமிஸ்ட்ரியில வந்து 10 மணி நேரம் உட்காந்து படிக்கிறோம், ஆனா அதை என்னால பண்ண முடியல. எனக்கு வந்து மோட்டிவேட் ஆனதை விட டிமோட்டிவேட் தான் அதிகமாச்சு. இவங்க சொல்ற மோட்டிவேஷனால ரொம்ப அதிகமா ஃபியர் ஆகுது, பிரஷர் ஆகுது. கான்ஃபிடண்டா சொல்வேன், இந்த ஃபியரால தான் எனக்கு ஃபியரால தான் எனக்கு மார்க் கம்மியாச்சு. ஒரு நல்ல விஷயத்தை பத்தி ஒரு தப்பு செய்யறதுக்கு ஒரு பயம் இருக்கணும். எக்ஸாம் ஃபியர் இஸ் ஓகே, அடிஷனல் ஃபியர் கிரியேட் பண்ணாதீங்க. இந்த மோட்டிவேட்டர்ஸோடைய நோக்கமே இவங்க மனதை கலவரப்படுத்துறது மட்டும்தான். மோட்டிவேஷன் மட்டும்தான் பிசினஸா இருக்கு அப்படினு சொல்றாங்கல்ல, அப்படி இல்ல. அடிப்படையா எஜுகேஷனே பிசினஸா தான இருக்கு. டீச்சர்ஸ்க்கும் மோட்டிவேட்டர்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நாங்க டீச்சர்ஸை ரெஸ்பெக்ட் பண்றோம், நீங்க யாரு எங்களை விக்டிமைஸ் பண்ணுவீங்களா? நீங்க